ராஜா. தாத்தா. என்ன தாத்தா இது? ஜாங்கிரி இங்க கொடுங்க. நீங்க ஸ்வீட் சாப்பிடலாமா? நான் சாப்பிடலையே, மோந்து பார்த்தேன். நேத்து ராத்திரி உங்க பாட்டிக்கு நினைவு நாடு இல்லையா, அதனால நிறைய ஸ்வீட் எல்லாம் வச்சு படைச்சாங்களா, எல்லாத்தையும் உங்ககிட்டயே அனுப்பிச்சிட்டாங்களா. நீ சாப்பிடக்கூடாது ராஜா, தோசம் என் கொண்டாட்டிக்கு படைச்சத நான் தான் சாப்பிடணும். என்ன தாத்தா அது, நடு ராத்திரில போய் கதை விடுறீங்களே. நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் அங்கிள் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். டாக்டராவே புரோவி, என் பாதி நண்பனாவே சண்டாள, என்ன வயிற்று கட்டி வாயை கட்டி ராத்திரில ஸ்வீட்டு திருடு முடியா பண்ணது அந்த டாக்டர் சங்கர் பயதான். அந்த வடுவா வரட்டும், காலையில சீட்டை கிழிச்சு. சீட்டை கிழிக்கிறீங்களா? மரியாதையா போய் தூங்க போறீங்களா இல்ல டாக்டர் அங்கிள் போன் பண்ணிட்டு போறேன் போறேன். இந்த டாக்டருக்கு சொன்ன எதுவுமே கூடாதுப்பா. முடியாதவனு தின்னுங்கிறானுங்க, திங்கிறவன வேணாங்கிறானுங்க. அப்போ குட் நைட் ராஜா. குட் நைட் இல்ல, குட் மார்னிங். நல்லா இல்ல ஸ்வீட்டு புளிக்கும். பார்க்காம இருக்க முடியல, அதனால கொஞ்சம் பர்மிஷன் கொடுறான்னு வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு மணி நேரம் தான் சார். தம்பி ராஜா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்குது, அதை ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கன்னா. எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆபீஸ்னால போர் அடிக்குது, போக மாட்டேங்கிறான். சார், ராஜாவுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா குடும்ப பொருள் கூட சேர்ந்து ஆபீஸ் ஒர்க்கும் தானா வந்துடும். நானா மாட்டேங்கிறேன், அவ மாட்ட மாட்டேங்கிறானே. எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன், முடியாத தாத்தா முடியாத தாத்தான் ஓடிடுறான். அவருக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கிடைக்க வேண்டாமா? என்னதான் இருந்தாலும் என் பேரை என் மேல உயிரே வச்சிருக்கான், அது ஒண்ணு போதாத எனக்கு. ஆமா சார், அறியாத பருவத்திலேயே அப்பா அம்மாவ இறந்துருச்சு. பெரியம்மா இறந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உங்ககிட்டயே வளர்ந்த பிள்ளை இல்லைங்கள, அதனால சார் உங்க மேல அதுக்கு அவ்வளவு பாசம். 100% கரெக்ட். காலையில பார்க்கும்போது குழந்தை தூங்கிட்டான், என்ன செய்யற பாத்திரம் எழுந்திருச்சிருப்பானேமா. ஹலோ 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 ராஜா கண்ணு, காலையில 11 தான் ஆச்சு, இதுக்குள்ள எழுந்துச்சுட்ட? இல்ல தாத்தா, நான் எப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு சாரி ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். நீ கால் சராய மாட்டிக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு வா, தாத்தாவும் வர்றேன். எதுக்கு தாத்தா? சண்டை போட்டுக்கிறதுக்கா? சாப்பிடும் தாப்பா. தாத்தா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு. தினம் தான் ஹோட்டல சாப்பிடுறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாத்தா கூட சாப்பிட கூடாதா? சரி தாத்தா. ஹாய் கீதா டார்லிங். ஹாய் ராஜா, ஹவ் ஆர் யூ? என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன, உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நானும் அதே தான் செஞ்சிட்டு இருக்கேன். நேத்து ஈவினிங் நீ போட்ட ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்த, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ்ல அதை விட இன்னும் அழகா இருக்க. ரியலி ராஜா, உங்களை உடனே பார்க்கும் போல இருக்கு சரிங்களா? இப்பவே வா. ஆமா இப்பவே தான். தம்பி, பெரிய ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருங்க. சரிங்களா? இப்ப வந்துட்டேன் டாலிங், நீங்க போங்க நான் வரேன். சரி. இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை நீ சும்மாவா சொன்னா? ஐயா டிபன் ரெடிங்க. ஐயோ ஐயா சொல்லி பிடிக்காதீங்க பிடிக்காதீங்க, பாதிக்கு இருக்கு பர்சனல் டீ சாப்பிடும். ஐயா பெரியா டாக்டர் வராரு. என்ன தைரியம் தான், எனக்கு முன்னால சுட்டு பிடிப்பேன். நான் சுருட்டு பிடிக்காம பாத்துக்கிறதுக்கு என்ன காவல் வச்சிருக்காங்களா? நீ சுருட்டு பிடிக்காம பாக்குறதுக்கு என்ன காவல் வச்சிருக்காங்களா? சகரா வா, வந்துட்டியா? இந்த பையனை பாத்தியா, அவனுக்கு என்ன தைரியம் என் முன்னாலும் சுருட்டு பிடிக்கிறான். சுருட்டு பிடிக்கிட்ட பரவாயில்ல, எனக்கு ஒரு கிழக்கிழப்பு உண்டாக்குறானே. யார் மாதிரி தெரியாத்தனமா மாட்டிக்கிட்டங்க,
மன்னிச்சிடுங்க டாக்டர், மன்னிச்சிடுங்க. கங்கிராஜுலேஷன் சந்திரசேகர். ஏய், நீ பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பெரிய ஆக்டரும் கூட. உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ என்ன சின்ன குழந்தையா? இந்த பயலுக்கு பண்ற தப்புக்கு நான் உங்ககிட்ட பாட்டு வாங்க வேண்டியிருக்க. போய் சொல்லாத, நானே பார்த்தேன். அப்படி என்னதான்ப்பா இருக்குது சுருட்டுல? அதாண்டா எனக்கும் தெரியல, இழுத்தா புகை வருது. அந்த புகை உள்ள போறான். லங்ஸ் என்ன ஆறுது? ஏற்கனவே ஹார்ட் வீக். இத பாரு, இனிமே என்னால உனக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, நீ வேற டாக்டர் பாத்துக்க. ஐயே, அப்படிதான் சொல்லக்கூடாது. நீ ஏன் பேட்டா? நீ தாஜா என்ன ராமு, ஐயா விட்டு அந்த நின்றுட்டு போகாது. எத்தனை சொல்றேன், எங்கடா போனேன்? ஐயா சின்னையாவை கூட்டிட்டு வர சொன்னாருங்க, அதனால நான் போயிருந்தேன். எங்கடா ராஜா? டெலிபோன்ல யாரோ டார்லிங் கூட பேசிட்டு இருக்கிறாரு. டார்லிங்கா? ஆமாங்க ஐயா, நான் கூப்பிட்டதுக்கு நீங்க போங்கன்ட்டாரு. போன்ல இப்ப வர்றான் டார்லிங், இப்ப வர்றான் டார்லிங் சொல்லிட்டு இருக்கிறாருங்க ஐயா. டார்லிங் என்ன பண்ணுது? தூக்கம் வல்லடா அம்மா, ராத்திரி சமாச்சாரம் டாக்டர் கிட்ட சொல்லக்கூடாது. சரி சரி, ஆமா தாத்தா, என்ன கூப்பிட்டு வச்சுக்கலாமே? என்ன விஷயம்? தலையில மொட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, போக போறேன். என்னப்பா சொல்றேன், சாமியார போக போறேன். வேண்டாம்ப்பா, அப்புறம் ராஜாவுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவனுக்கு பிறக்க போற உன் கொள்ளு பேரனை யார் கொஞ்சிறது? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாடா சங்கரா? கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் ஓடுறானே. ராஜா விரும்பிட்டான் பொண்ணு யாரு? நாம ரெண்டு பேரும் எப்ப அவளை பாக்குறதுன்னு கேளு. ரெண்டு நாள்ல. தேங்க்யூ. இன்னில இருந்தே உங்க தாத்தா கண்ணுக்கு நல்ல ஐ டிராப்ஸ் போட்டு கிளீன் பண்ணி வைக்கிறேன். நீ ஆளை கொண்டு வா. நான் வரேன். வேண்டா, அறிவுகட்ட பிரம்மச்சாரி கமலாட்டி, குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ பாட்டுக்கு ஆளை கொண்டாங்கறிய. நாளைக்கு அவன் எவனாவது நடுத்தருவில் போறவனை கூட்டிட்டு வந்து நிறுத்தி கல்யாணம் பண்ணி வைனா என்னடா செய்வே? ஆட அவன் கல்யாணம் சம்மதிச்சது பெரிய விஷயம். நடக்காதுங்க. நடக்கும். நடக்காது. நடக்கும். வாடிக்கைக்காரர் வராரு, ஓடு ஓடு. ஐயோ, மிஸ் கீதா, நீங்க ரெடியா? எஸ் ரெடி. ரெடி? 1 minute. ஆண்டி. எஸ் ஜெகதீஷ், வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் யூ. அதாவது அங்க கவனிச்சீங்களா, பாப்பாவோட முகத்தை ரோஜா பூ நினைச்சுக்கிட்டு ஒரு ஈமே இருக்குது, அதை விரட்டி விட்டுருவா. தேங்க்யூ. இப்போ எடுத்துடலாமா? எடுக்கலாமே. உங்க அம்மா எப்போதும் கூடவே வருவாங்களா? ஆமா. வெரி குட், நல்ல கிளாமர். உங்க அம்மா சொன்ன. அரடி, 1 minute. ஆண்டி, பாப்பாவோட உதட்ட ஜிலேபி நினைச்சு ஒரு சித்திரம் ஊறிட்டு இருக்கு, அதை எடுத்துருவா. சீக்கிரம் எடுமே. எவ்வளவு நேரமா என் பொண்ணு ஒரே போஸ்ல நிக்கும்? இது என்ன பெரிய விஷயம்? காலம் பூரா நடராஜர் ஒத்த கால நிக்கலையா? வாட் மேன்? இது எறும்பு இல்ல, ஏதோ துரும்பு, தானா போயிடும். எடுக்கலாமா? எடுக்கலாமே. ரெடிமா? 1 minute. ஆண்டி. என்னையா? ஒண்ணு இல்ல, எடுக்க போறேன். எடியா? அதான் பாப்பா, பாப்பா கண்ணுல லேசா ஒரு போதை ஒண்ணு வரணும். இல்ல அது மாந்தம், நான் சொல்றது போதை.
அந்த உதடு விரிஞ்சும் விரியாமல் இருக்கணும். ஒரு முக்காஞ்சி எக்ஸாக்ட்லி அந்த சந்துக்குள்ள இருந்து ஒரு புன்னக வரலாமா வேணாமான கதவை தட்டுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி உன் கையில இருக்கிறது பந்து இல்ல இது உலகம். இந்த உலகமே உன் கையில இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். இங்க பாரு இந்த வயசுல உங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ற பாரு. ரெடி 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 ஒன் டூ ஓகே வாட் அ போஸ் அத்தனை காசு. தேங்க்யூ ஜெகதீஷ். இந்த போட்டோஸ் வெளிநாட்டு பத்திரிகைகள் மட்டும்தான் வரும்னு சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். யூ டோன்ட் வரி, இது ஆப்பிரிக்காவில டீப் ஜங்கிள் மட்டும்தான் வரும். தப்பி தவறி உள்நாட்டு பத்திரிகைகளை வந்து ராஜாவோட தாத்தா பாத்துட்டாரு, அவ்வளவுதான். அந்த கோடீஸ்வர குடும்பத்துல என் பொண்ணு மருமகளா போகவே முடியாது. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பை தி வே, நீங்க கேட்டிங்களே பணம் இது. தேங்க் யூ ஜெகதீஷ். வா இப்ப சிரிப்பீங்களே. ஹாய் எவ்ரிபடி. ஹாய் கீதா. ஹாய் ராஜா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. எதுக்கு சொல்றேன் வா. எக்ஸ்கியூஸ் மீ ஆன்ட்டி. என்ன விஷயமா இருக்கும்? என்ன பெரிய விஷயம்? 25 வயசு காளை பக்கத்துல 18 வயசு பருவ சிட்டு அப்படியே ஒத்தர ஒத்தர சேர்த்து பிடிச்சு கொஞ்சம் லேசா உணர்ச்சி வசப்பட்டேன். மத்தபடி என் நெஞ்சில ஒண்ணு கிடையாதுங்க, எல்லாம் ஒரு கலெக்டனோட தான் பாக்குறேன். ஏன்னா என் தொழில் விளம்பரம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட். ஐ அம் an ad man, not a bad man. ஓ ராஜா, ஐ அம் சோ ஹாப்பி. நிஜமா தாத்தா சொல்லிட்டீங்களா? ஆமா, எங்க தாத்தா ஒண்ணுமே சொல்லல, உடனே ஒத்துக்கிட்டாரு. ஓ ஹவ் ஸ்வீட் இஸ் தாத்தா. மம்மி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயமா? ஆண்டி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ராஜா நீ நானுமா, இது என்ன விபரீத முடிவு? அடிச்சு பல்லெல்லாம் கட்டிட்டு ராஸ்கல், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. ஆமா, உங்க தாத்தா எப்படி சம்மதிச்சாரு? டாக்டர் அங்கிள் தாத்தாவை சம்மதிக்க வச்சிட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, ஒரு நிமிஷத்துல நடந்து போச்சு. எனிவே தேங்க்ஸ் டு டாக்டர் சங்கர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேபி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேபி. நீயா? சரி சரி சரி. என்னப்பா இந்த அகேஷன் சும்மா விடலாமா? இன்னைக்கு ராத்திரியே நீயும் கீதாவும் நானும் உங்க அம்மாவும் டேய் சேர்ந்து ஒரு பார்ட்டி நடத்தலாம் பா. சாரி ஜெகதீஷ், டான்ஸ் ப்ரோக்ராம்காக காஷ்மீர் போக வேண்டியது இருக்கு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். காஷ்மீர்க்கா? ஆமா ராஜா, காஷ்மீர்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப வர்றதுக்கு எப்படியும் 10 நாள் ஆயிடும். அப்படினா இப்போ என் வீட்டுக்கு வா, தாத்தா கிட்ட உன்னை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சறேன். நோ நோ, இது ஆடி மாசம், அடி எடுத்து வைக்க கூடாது. அதுவும் முதல் தடவையா வீட்டுக்கு வரப்போகுது. ஒன்னு செய்யுங்க, நீங்க காஷ்மீர் போய் ஆடி முடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள இங்க ஆடி முடிஞ்சிரும், அப்புறம் ஒரு மாதிரி ஓடி ஆடி செட்டில் பண்ணுவோம். ஓ கீதா, டைம் ஆச்சு, நம்ம போலாமா? வரேன் வரேன். ஜெகதீஷ் அப்ப நாமளும் போலாமா? ஒண்ணு இல்ல. யார் அந்த டாக்டர் சங்கர்? அவரா டாக்டர் சங்கர், அந்த குடும்பத்து ஃபேமிலி டாக்டர். அவர் சொல்படி தான் தாத்தா கேட்பாரு. ஓ ஐ சீ. இன்ட்ரோ듀ஸ். வண்டி நிறுத்தியா? யோ நானும் பாத்துட்டு தான் இருக்க, ஒவ்வொரு தடவையும் சேர்த்து தண்ணி அடிச்சிட்டு போறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒண்ணும் நினைக்கல, ரோட்ல தண்ணி இருந்தா நான் என்ன செய்யறது? கார் கொஞ்சம் தள்ளி ஓட்டுறது. ஏன் உன் கடையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க? அத சொல்றதுக்கு நீ யாரு? இத சொல்றதுக்கு நீ யாரு? இன்னொரு தடவை இப்படி செய், நான் யாருன்னு காட்டுறேன். என்ன செய்வே? நாலு டயரும் குத்தி நார் நாரா கீச்சிடுவேன். ஷட் அப். நீ ஷட் அப். ஏய் ராதா ராதா, ஏ சோதா மாதிரி கத்துற? பின்ன என்ன என்ன இந்த ஆள் ஷட் அப்ங்கறாரு? அதுமா ஷட் அப்னா இங்கிலீஷ்ல நீ அழகா இருக்கேன்னு அர்த்தம். அத சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? அதானே நீ யாரா? யூ ஷட் அப். பாத்தியா இப்ப நான் அழகா இருக்கேன்ரா? நீ அழகா இருக்க இருக்கவே முடியாது. நீ போய் சொல்ற, அந்த ஆள் வேற ஏதோ சொல்லி திட்டி இருக்காரு. நான் அப்படி தான் திட்டுவேன் ராஜா. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நான் இங்க கிட்ட வாய் கொடுத்தா நம்ம கௌரவம் தான் போகும். அவளை இழுத்து போட்டு நாலு குடுக்கறத விட்டுட்டு ஜாட காட்டி போ சொல்றியா நீ? என்ன பண்ண சொல்ற? அவனுடைய நெருங்கிய நண்பன். அப்ப முதல்ல ராதா ராதா, உங்க அப்பாவோட போட்டோ ஒண்ணு பெருசு பண்ண சொன்னியே, பண்ணி கொடுத்தே பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அதை இன்னும் பெருசா போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. பண்ணு கொடுக்கு. கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு கேக்குற கேள்வியா இது? ஐ அம் an ad man, not a bad man. Thank you.
பார்த்தா விடுவேனா? பொன்னே ஒன்று கண்ணே கண்ணு வாழ்வில் நீதானே, அடி வந்தால் என்ன தந்தால் என்ன மானே பொன்மானே. Don't worry. Correct time to airport வந்து நான் உங்களுக்கு send off கொடுக்கிறேன். Okay? Okay. Good night. Good night. Bye bye. Bye. Get the injection quick. ராஜா,
ராஜா, உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாரும் பாருக்கா? ராஜா போய் அந்த பொண்ணை கூட்டிட்டான். அதான்ப்பா காதலி, என்னுடைய வருங்கால மருமகள். ராஜா, இது எனக்கு ரெண்டாவது ஹார்ட் அட்டாக். ஒரு தடவை என் மருமகளை பார்த்துட்டேன்னா நிம்மதி ஆசீர்வாதம் பண்ணிட்டு செத்துப்பான். ராஜா சீக்கிரம் இங்கே தான் வச்சுட்டு டெல்லி ஃப்ளைட்டா? இப்போ தானே புறப்பட்டு போச்சு. ஹலோ, கால் ஃப்ரம் மெட்ராஸ். ஓகே, கிவ் தி கனெக்ஷன். கீதா, மெட்ராஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. கமிங் மாமி. ஹலோ. ஹலோ கீதா. ஹாய் ராஜா, உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். என்ன அனுப்பி நீங்க ஏன் ஏர்போர்ட்டுக்கு வரல? ஐ அம் சாரி கீதா, தாத்தாக்கு திடீர்னு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உயிரோடு இருக்கும் போதே என்னோட வருங்கால மருமகளை ஒரு வாட்டி பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார். உனக்கு தெரியும் கீதா, எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே எங்க தாத்தா தான். அவர் உயிரோடு இருக்கும் போது நம்மளை ஆசீர்வாதம் பண்ணலன்னா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய குறையா இருக்கும். கவலைப்படாதீங்க, இங்க என்னோட எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு மெட்ராஸ்க்கு வந்து நேரம் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். தைரியமா இருக்க. ஓகே பாய். இப்படி பாருங்க. அப்படி சொல்லாதப்பா, உனக்கு ஒண்ணு ஆகாது, நீ நல்லா இருக்க. இவர் பெரிய டாக்டர், நீ ஏன் கண் கலங்கும் போது எனக்கு தெரியுதுல்ல? பைத்தியக்காரா ஃபூல், கண்டதை கற்பனை பண்ணிட்டு ஏதாவது உணராத. சாகர நேரத்திலையாவது என்ன கொஞ்சம் திட்டாம இருண்டா. சேகர், will you stop this nonsense? சங்கர், ராஜா வந்துட்டானா? வந்துருவாப்பா. மறுமலை கூட்டி வந்தானா? இப்ப கூட்டி வந்துருவான். அவன் போய் சொல்றானோ இல்ல நீ போய் சொல்றியோ? என் கடைசி ஆசை நிறைவேறாத போல இருக்கு. என்னப்பா அது, மறுபடியும் வரும். சங்கர், நான் போறதுக்கு அப்புறம் நீ இடத்துல இருந்து ராஜாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடு. சேகர் பிளீஸ், இப்படி எல்லாம் பேசாதப்பா. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்லா தூங்கு. நர்ஸ். ஏண்டா ராஜா, உன் தாத்தாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றவே மாட்டியா? கீதா ஊர்ல இருந்து வந்த உடனே இங்க வந்துருவா அங்கிள். இது ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தா? ஏய், அவர் உன் பேர் உயிரியே வச்சிருக்காரா? அவர் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டாம். இல்ல அங்கிள், அப்படிலாம் சொல்லாதீங்க. தாத்தாவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. தாத்தா மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்படின்னா உடனே கீதாவை எப்படியாவது அழைச்சு வந்து அவர் கண்ணில் காட்டு. தன்னுடைய வருங்கால மருமகளை பார்த்த சந்தோஷத்துல அவர் நிச்சயமா உயிர் பிழைச்சிருவார். இது மருத்துவம் இல்ல, மனோ தத்துவம். என்னது, தன்னுடைய வருங்கால மருமகளை உடனே பார்க்கணுங்கிறாரா? சரி, கீதாவுக்கு தந்தி கொடுத்து வர சொல்லு. காஷ்மீர்ல பனி புயல் வீசுறதுனால கீதா வர முடியாதுடா. அப்படியா? இப்படி செஞ்சா என்ன, பேசாம தாத்தாவையே காஷ்மீருக்கு தள்ளிட்டு போயிடுவோமா? செருப்பால் அடிப்பறாஸ்கர். இதுக்கு ஏன்டா செருப்பெல்லாம் வேஸ்ட் பண்ற? இப்ப என்ன பண்ண போற? நீ தான் ஏதாவது வழி பண்ணி நிலைமையை சமாளிக்கணும். ஆ, டோன்ட் வரி, கீதா வரபடி வரட்டும். நாம் அதுக்குள்ள ஒரு டூப்ளிகேட் கீதாவை செட்டப் பண்ணிடுவோம். வாங்கம்மா. ஜெகதீஷி, சின்னம்மாவா? ஐயோ, பூவும் பொட்டுமா எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க வாழ்க்கைக்கே பூதானே ஆதாரம். வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா, வாங்க. சின்னம்மா வந்துட்டாங்க, சின்னம்மா வந்துட்டாங்க, சின்னம்மா வந்துட்டாங்க, சின்னம்மா வந்துட்டாங்க, சின்னம்மா வந்துட்டாங்க. வாங்கம்மா, வாங்க. ஜெகதீஷா, ஜெகதீஷா, இவங்கதான். மிஸ் கீதா. சின்னம்மாவா? நீ ஏன் வைக்கப்படுற? வாங்க, நீங்க போங்க, நான் வரேன். வாமா வா. மகர ஆசையா இருமா. மனோ, என்னால நம்பவே முடியலையே, சின்னம்மா பாக்குறதுக்கு நம்ம பெரியம்மா மாதிரியே இல்ல. ஆமா, அச்சல ஊத்துற மாதிரி அப்படியே இருக்காங்க. இனிமே பாருங்களே, பெரியயா சீக்கிரம் குணமாயிடுவாரு. என்னமோ வாக்கு பலிக்கட்டுமா.
கீதா வாமா. ராஜம்மா சாகரடா, என்னை காப்பாத்துறதுக்காக உயிரோட வந்திருக்கிறான். இருக்க பாத்தியா, அவதான் ராஜம்மா, ராஜாவோட பாட்டி. அவதான் ராஜாவை எடுத்து வளர்த்தவ. அவ உயிரோடு இருக்கும் போது இந்த வீட்டை ஒரு கோவில் மாறி வச்சிருந்தா. அவ செத்து போயிட்டான் நினைச்சேன். ரூபத்துல அவன் மறுபடியும் வந்துட்டான். சமயத்துல நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. சின்னையா, அதோ சின்னமா. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வரானே, போய் போய் இந்த பூக்காரி தான் கிடைச்சாலும் உனக்கு. ஒரு காய்கறி காரியும் கிடைச்சா கூடையோட வரையறா. என்ன பண்ண சொல்றேன் ராஜா, என்ன நம்பு. ஐ அம் an ad man not a mad man. எந்த மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்தா உங்க தாத்தாவுக்கு பிடிக்கும்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ராதாவை கூட்டிட்டு வந்தேன். தாத்தா வேற அந்த பொண்ணை பார்த்து உருகுறாரு. எக்ஸாக்ட்லி. நம்ம படிச்சு எழுதுறோமோ காப்பி அடிச்சு எழுதுறோமோ நமக்கு வேணுங்கிற ரிசல்ட் பாஸ் தானே. கவனிச்சே இல்ல, இழுத்து பறிச்சிட்டு இருந்த உங்க தாத்தா எழுந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரே. I hate to say it, but you're right. I told you, I'm an ad man, not a bad man. But you made me a sad man. I'm glad, man. அம்மா, என் மனைவி உயிரோட இருக்கும் போது என்ன ஒரு குழந்தை மாதிரி நினைச்சு காப்பாத்துவா. நீயும் அதே மாதிரி ராஜாவை காப்பாத்தணும். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா. அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கொண்டுட்டு வருவியா? ராஜா, தாத்தா ரெஸ்ட் வேணும். கீதா ரெஸ்ட் போ. நர்ஸ், இன்ஜெக்ஷன் ப்ளீஸ். செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறியா? பின் என்ன ஓடி பிடிச்சா விளையாட முடியும்? ஏமா ஏமா ஏமா, இது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன உதவி. உனக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா என் மோத்துல சேத்து தண்ணி அடிச்ச ஆளோட வீடுன்னு தெரிஞ்சுட்டுதான் நான் வந்திருக்கவே மாட்டேன். சேத்துல தாமா செந்தாமரம் வளரும். மண்ணா கட்டி அதுல பிள்ளையார தான் பிடிக்கலாம். எம்மா எம்மா எம்மா, இதோட அப்பா அப்பாவை உடனே வரவழைச்சு. இதை பாரு, நீ என்ன நினைக்கிறேன் புரியுது. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். உன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும். இப்போ உனக்கு தேவை ரெஸ்ட். தூங்குப்பா. கமா 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 கமா. அப்பா, நேரம் கழிச்சு வந்ததுக்காக என்ன மன்னிச்சுக்கங்க. இன்னைக்கு என்னச்சு தெரியுமா? அந்த ஜெகதீஷ் அண்ணன் இல்ல, ஒரு உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி என் கையை பிடிச்சு கெஞ்சி கூட்டிட்டு போச்சு. எங்க தெரியுமா? அடிக்கடி என் மாட்டுல சேர்த்து தண்ணி அடிச்சுட்டு போவாரு அந்த திமிரு பிடிச்சாள், அவர் வீட்டுக்கு தான். தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டேன். அப்புறம் அந்த வீட்டுல ஒரு தாத்தா இருக்காரு, பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. ஆனா பாவம், அந்த பெரியவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. அப்பா, அவ சீக்கிரமா குணமாகணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கீங்க. என்னமோ தெரியலப்பா, அவரை பார்த்த உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு.
நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னப்பா யோசிக்கிற? சீக்கிரம் போப்பா. அங்கிள் கீதா இன்னைக்கு காலையில தான் மீனாட்சி அம்மனை தரிசிக்க மதுரைக்கு போயிருக்கா. மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானே? உடனே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு ட்ரக்கால் போட சொல்லு. அங்க நம்ம சீனாதான் ட்ரஸ்டி, அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. உடனே கீதாவை அடுத்த பிளேட்லயே போட்டு அனுப்பிச்சுவார். அப்படியே செய்யப்பா. இதப்பா நிக்கிறா நிக்கிறா, அந்த பாரு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ராஜா தான் பொறுப்புன்னு சொல்லு. ராஜா பல்சுக்கு ஏறிட்டே இருக்கு, சீக்கிரம் போப்பா. பல்சா நான் என்ன தாத்தா அங்கல் இதை வந்துட்டேன். நடக்கணும் சீக்கிரம் எடுத்து உள்ள வை. வைக்கிறேன் வைக்கிறேன் நடிச்சுக்கிறேன். மரியாதை வண்டி தாத்தா சொன்னா கேட்காம கத்துறியே, நான் உன்னை கலாட்டம் பண்றதுக்கு கூட்டிட்டு போறேன். தாத்தா காதான் இப்படி எல்லாம் செய்யறேன், அவர் ஆசையை நிறைவேற்ற முடியாது போல இருக்கேன். ஏய் மிஸ்டர், யுவர் அண்டர் அரெஸ்ட். என்ன தைரியம் இருந்தா பட்டப்பால ஒரு பொண்ணை கடத்தி போவ? ஸ்டேஷனுக்கு வண்டி எடு. என்ன சார் சொன்னீங்க? இவர் என்ன கடத்திட்டு போறாரா? நான் இல்ல இவரை கடத்திட்டு போறேன். என்னம்மா அது? நீ தானே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டு கத்திட்டு வந்த. அது வந்து இவர் தாத்தா கொடுமை சரியில்லையா, அதனால கடவுள்கிட்ட அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டு வேண்டிட்டு இருந்தேன். நீ என்னம்மா சொல்ற? நிஜமாவா? சத்தியமா உங்க ஒப்புறானே சார். நான் போலாமா? நீ சொன்னது நிஜமா தான். போதும் போதும் போதும். இவர் தாத்தா கோடீஸ்வர சந்திரசேகர்னா சின்ன குழந்தை கூட தெரியும். தந்தைன்னா வீட்டுக்கு வந்து பாருங்க. மை காட், கோடீஸ்வர சந்திரசேகர் கிராண்ட்சனா நீங்க? எஸ் ஐ அம் சாரி சார், ஐ அம் சாரி ஃபார் ஆல் திஸ் ட்ரபிள். இட்ஸ் ஆல் ரைட். நீ போலாம், நான் வரேன். தேங்க் யூ. என்ன அப்படி பாக்குற? இல்ல நிஜமா தான் நீ என் கூட வர போறியா? ஆமா. அப்போ நம்ம போலாமா? தாத்தா கீதா வந்தாச்சு. கீதா சங்கரா கண்ணாடி கூட Thank you.
எப்படியோ படாத பாடுபட்டு கீதா அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா தாத்தா, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு காரியத்தை செஞ்சேன். ரொம்ப சந்தோஷமாப்பா. ராஜா, நீ என்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்ட. நாகரீகங்க பேர்ல யாராவது அரை குறைவா இருக்கிறவனை எடுத்துட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க தாத்தான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருப்பாப்பா. அந்த பஞ்சாங்க எடுத்தா அஞ்சு வெள்ளிக்கிழமை இல்லையா, பழறுபறை, பஞ்சமி, ரேவதி நட்சத்திரம், 60 நாளி அமிர்தயோகம். ஆஹா, அது நல்லா இருக்கு. சடங்கு சம்பிரதாயம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே இந்த பொண்ணு இந்த வீட்டு மருமகளா நான் ஏத்துக்க போறேன். என்னடா சங்கரா, ராமையா ஆயா கிட்ட போய் என்ன செய்ய போறீங்க தாத்தா? ரெண்டு பேரும் ஒன்றும் பேசக்கூடாது. சங்கரா, இந்த காலத்து பசங்களுக்கு லவ் பண்ண தெரியுதே ஒழிய லவிக்கமே தெரியலடா. என்ன தாத்தா இது, கீதாவை கடவுளாக்கிட்டுங்க போல இருக்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் அவன் கடவுள் தான், எனக்கு உயிர் கொடுத்த கடவுள். ஒரு வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வர்றவ கடவுள் மாதிரி தான்ப்பா. ஆயா, ஆராத்தி எடு. மகாலட்சுமியே மஞ்சள் குடும்பத்தோடு நேரம் அவங்க ஆபரிச்சான். ராஜா, இது அவன் கையால் அவன் கழுத்தை போடு. அந்த காரியம் வரும்போது அதை தடுக்க கூட போட்டுப்ப. பெரியவங்க காலை தொட்டு கும்பிட்டுக்கம்மா. நிறைஞ்ச சுமங்கலியா நீண்ட நாள் வாழ. கல்யாணத்துக்கு முன்னாலேயே சுமங்கலின்னு சொல்றேன் பாக்கலையா? இன்னைக்கு இதுவே ஒரு கல்யாணம் மாதிரிதான். சங்கர், எனக்கு டாக்டர் மட்டும் இல்லை, கூட பிறக்காத சகோதரன், அவனு உனக்கு ஒரு மாமனார் தான். ஆசீர்வாதம் வாங்கி ராஜா. பெருக்கோவிலா இருந்த இந்த வீட்டுக்கு விக்கிரகம் வந்துருச்சு, வெளிச்சமும் வந்துருச்சு. இல்ல உனக்கு உயிரும் வந்து புயல் அங்க இல்ல, இங்கதான் பலமா வீசிட்டு இருக்கு. என்னது அங்கேயும் கிளைமேட் சரியில்லையா? இங்க நிலைமையே சரியில்லை. நீ சீக்கிரம் வரலன்னா பத்திரிகை பந்தக்கால் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க ராஜா? நீங்க வா, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ராஜா, நான் வந்து பக்கத்துல இருந்து தாத்தாவை பாத்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன செய்யறது, இங்க பனிமழை பெஞ்சு எல்லா பாதையிலயும் பனிக்கட்டி உறைஞ்சு கிடக்கு, அடிக்கடி பனி புயல் வேற வீசிட்டு இருக்கு. அதனால நான் எந்த பக்கமும் போக முடியாது. ரோடுங்க சரியானதுக்கு அப்புறம் தான் வெளியில போக முடியும். கவலைப்படாதீங்க, இங்க எல்லாம் கிளியர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லயே வந்து சேர்ந்துறேன். ஹேவ் கரேஜ். ஓகே, இதெல்லாம் அவன் பெரியவனாதுக்கு அப்புறம் எடுத்து போட்டோம். காமிக்க போறேன் பாரு. என்னதான் ஒரே சிரிச்சிட்டு இருக்கீங்க? என் மருமக போட்டுக்கு ஒரு இதெல்லாம் காமிக்கிறேன். நீ சின்ன பிள்ளையா இருந்த போட்டோ எல்லாம் எங்க போட்டோ கேட்டுங்க. ஐயோ தாத்தா, கொடுங்க நாள் பார்த்தேன். போட்டோ கிழிச்சு போட்டுறேன் சிச்சி. இப்ப நீ வித விதமா போட்டோ எடுத்துக்க முடியும். ஆனா இந்த போட்டோ கிடைக்குமோ? இது ட்ரெஷர்டா, இது நல்லா பாருமா? என்ன தாத்தா, நீங்க கண்டவங்க கிட்ட எல்லாம் இந்த போட்டோ போய் காட்டுறீங்க? கூட்டிட்டு போக முடியாது. அவளை பார்க்கிறேன், போடா உட்கார்ப்பா. நீ பாரு
அப்ப நான் வீட்டுக்கு போறேன். ஓகே ராஜா, கங்கிராச்சுலேஷன்ஸ், நீ இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளை தான் தேர்ந்தெடுத்திருக்க. காட் பிளஸ் யூ மை சைல்ட். ராஜா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கீதா இந்த வீட்லயே இருக்கட்டும். இதே வீட்லயா? எப்படி அங்கிள்? அதானே, நான் எப்படி இங்க தங்க முடியும்? அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, ஒரு மூலையில தங்கிக்க வேண்டியதான். என்ன அங்கிள் புரியாம பேசுறீங்க? பகல்ல இங்க தங்கலாம், ராத்திரியில எப்படி? ஆமா, நீ சொல்றது சரிதான். என்ன செய்யலாம்? அப்ப நானே கீதா வீட்டுக்கு கூட்டி. நோ 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 நோ, காலையில எழுந்த உடனே உங்க தாத்தா மருமக எங்கேன்னு கேட்பான். இல்லேன்னு சொன்ன உடனே தாண்டி குதிப்பான். குதிச்சு அவன் ஹார்ட் கெடுதல், அவன் உயிரோட விளையாட முடியாது. ஒண்ணு செய்யலாம், கீதாவை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கலாம். அங்கிள், யாரும் எதுவும் பேசக்கூடாது. வரும்னா அவ வீட்டுக்கு நானே போன் பண்றேன். போன் நம்பர் என்னமா? இல்ல நம்பர் போன் இல்ல அங்கிள், நானே பேசிடுறேன். ஓகே, குட் நைட். குட் நைட் மா. குட் நைட் அங்கிள். ராதா, இதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ், வா. இதான் கெஸ்ட் ஹவுஸ். எங்க நிக்கிற? வா, இந்த பாரு. உன்ன மாதிரி யாராவது விருந்தாளிங்க வந்தா அவங்க தங்கறதுக்காக எங்க தாத்தா கட்டி வச்சது இது ஹால். கமா, இதான் பெட்ரூம், பாத்ரூம் அங்க இருக்கு. இதுல சுடு தண்ணி வரும், இதுல பச்சை தண்ணி வரும், நிம்மதியா குளிக்கலாம். இது என்ன? இது கீசர். அப்படின்னா சுவிட்ச் போட்ட கொஞ்ச நேரத்துல சுடு தண்ணி வரும் குளிக்கிறதுக்கு. அப்புறம் இது இன்டர்காம், உனக்கு ஏதாவது வேணும்னா ரிசீவர் எடுத்து ரெண்டாவது நம்பர் பட்டனை பிரஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, என் ரூம்ல கேட்கும், என் கூட பேசலாம். ராதா, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட நீங்க தங்குற விஷயத்த சொல்லிடுறேன். ஏன் சிரிக்கிற? வீட்டுல யாராவது இருந்தா தானே சொல்றதுக்கு. என்ன சொல்ற? நான் அனாதை. ஓ, ஐம் சாரி. இங்க யாரு? அது எங்க அம்மா. நான் உங்களை படத்துல தான் பாத்துட்டு இருக்கேன். ராதா, நல்ல சமயத்துல வீட்டுக்கு வந்து நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு? என் விருப்பத்துக்கு விரோதமா நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததுல என் மனசுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. அன்பையும் பாசத்தையும் அறியாத இந்த அனாத கிட்ட உங்க தாத்தாவும் மத்தவங்களும் காட்டின அன்பை பார்த்து நான் மறைச்சு போயிட்டேன். பணக்காரங்க எல்லாமே நல்லவங்க இல்லைன்னு இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தப்பு, இதையும் இருக்கிறவங்க இங்கேயும் இருக்காங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இங்க இருந்து போயிடுவேன். ஆனா இந்த கொஞ்ச நாள்ல எனக்கு இங்க கிடைச்ச அன்பும் அனுபவமும் என் மனசை விட்டு என்னைக்குமே மரியாதை. இதை நினைச்சு நான் சில நேரம் சிரிப்பேன், சில நேரம் அழுவேன். ராதா, நீ ரொம்ப நல்லவ. நான் வரேன். ஒரு நிமிஷம், இந்த செயின் நீயே வச்சுக்கோ. அது தாத்தா உனக்காக கொடுத்தது. இல்ல, எனக்காக கொடுக்கல, இந்த வீட்டு மருமகளுக்காக கொடுத்தாரு. சரி, இங்க இருக்கிற வரைக்கும் அதை வச்சுக்கோ. அப்ப போகும்போது கொடுத்துருவேன். குட் நைட். ஏ ராதா, இத்தனை காலமா விடை காலையில நடுங்கிற குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சேன். இங்கதான் மிஷினோட சூடு தண்ணி இருக்கேன், அதுல நான் குளிச்சு பாரு. ஏதோ சுவிட்ச் போட்ட சூடு தண்ணி வரும்னு சொன்னாரு. எந்த சுவிட்ச்? ஹலோ. இல்ல, எந்த சுவிட்ச் போட்டா சூடு தண்ணி வரும்னு சொன்னீங்க? அபேக்கே பாரன். என்ன சொன்னீங்க? யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். யாரு? ஓ, ராதாவா? என்ன வேணும்? நான் குளிக்கணும். குளியா? உன்னை யார் வேணாம் நாங்க? அதுக்காக என்னைய அர்த்தராத்திரியில தொந்தரவு பண்ற? அர்த்தராத்திரியா? சரிதான், விடிஞ்ச எவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமா, நீங்க இன்னும் ஏந்திரிக்கலையா? ஓ மை காட், உனக்கு இப்ப என்ன வேணும்? எந்த சுவிட்ச் போட்டா சுட்டு தண்ணி வரும்னு தெரியல. அந்த கீசர் கீழே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குல்ல? என்னது? சரி சரி, அந்த கண்ணாடி பக்கத்துல ஒரு சுவிட்ச் இருக்குல்ல? இருக்கு. அந்த சுவிட்ச போட்டா
பத்து நிமிஷத்துல சுடு தண்ணி ரெடி ஆயிடும். இப்ப என்ன கொஞ்சம் தூங்க விடுறியா? அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம் நான் சுவிட்ச் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஹலோ ஹலோ, ராதா, 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 ராதா. இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மகாலட்சுமி மாதிரி உன் வாரிசா வந்திருக்கிற அந்த பொண்ணை நீ தான் ஆசீர்வாதம். இதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட். மருந்து மாத்திரை கஞ்சி. ஆமாம். நீங்க சாப்பிடறதுக்கு வேற எதுவும் கிடையாதா? எது இல்லை, இந்த வீட்டில் எல்லாம் தான் இருக்கு. ஆனா நான் எதுவுமே சாப்பிடக்கூடாதான். இதே சாப்பிட்டுட்டு இருந்தா உங்க உடம்பு எப்படி குணமாகும்? உங்களுக்கு தேவையான தேவை எப்படி கிடைக்கும்? உனக்கு தெரியுது, தயோக்கு போய் டாக்டர் சங்கருக்கு தெரியலையே. அய்யோ, இந்த உலகத்தில் யாரு கூட வேணாலும் சனிதம் வச்சுக்கலாம், இந்த டாக்டருக்கு கூட மட்டும் சனிதம் வச்சுக்க கூடாது. பட்டி போட்டை கொண்டு வாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை நான் செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை நானே செஞ்சு கொடுக்கிறேன். கவனிச்சுக்கிறதுக்காக பத்து பேரை சுத்தி கழுத்து மாதிரி காவல் வச்சிருக்கிறாரு சந்தர்ப்ப. யாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு வந்து நானே விட்டுக்கிறேன். நீ இப்படிலாம் பேசுறது எங்க தாயார் பேசுற மாதிரியே இருக்குது. பிரியாணியும் பால் பாயாசம். ஒரு முக்கியமான சமாச்சாரம், நம்ம ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கா வியாபாரம் நடக்குது. ராஜா போயிட்டு ஆபீஸ் போலான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்லி பார்த்துட்டேன், சங்கரன் சொல்லி பார்த்துட்டான், மேனேஜர் சொல்லி பார்த்துட்டாரு, காதலையே போட்டுக்கிறது இல்லம்மா. ஆ, தப்புன்னு சொல்லலை, எனக்கா எது வேணாலும் செய்வான். ஒன்னே ஒண்ணு, ஆபீஸ் மட்டும் போக மாட்டான். அம்மா, நீ ஒரு வார்த்தை சொல்லி அவனை எப்படியாவது ஆபீஸ் போக வச்சு. உன்னுடைய ராசிக்கு நீ சொன்ன கேட்பான். நிலைமைக்கு தகுந்த மாதிரி தாத்தாவையும் மத்தவங்களையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றா தெரியுமா? இப்பவாவது புரியுதா? எதை எப்படி எப்ப பண்ணுங்கிறது இந்த ஜெகதீஷ்க்கு தான் தெரியும். கொஞ்சம் விட்டா ஏறிக்குவியே. அப்புறம் தாத்தாக்கு உடம்பு நல்ல குணமாற வரைக்கும் ராதா இங்க இருக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனால அவளுக்கு வேண்டிய ஜாக்கெட் புடவை எல்லாம் வாங்கிட்டு வா. ஏன்பா இப்ப எப்படி இருக்கா? டேய், புதுசா போய் வாங்கிட்டு வாடன்னா. துட்டு 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 துட்டு. இதுல 4000 ரூபாய் இருக்கு. போ. 4000 ரூபாய்க்கு புடவை ஜாக்கெட்டா? நீ ஏன்டா வருத்தப்படுற? நான் ஒரு பூக்காரியா பிறந்திருக்கலாம். போடா. என்ன, நீங்க இன்னும் குளிச்சிட்டு தயாராவலையா? எதுக்கு? எதுக்கா?
மணி 9 ஆகுது. இன்னில இருந்து நீங்க ஆபீஸ் போறீங்க. என்ன சொன்னே? ஆபீஸ்க்கு போணுமா? யார் சொன்னது? நான் சொல்றேன். என்ன இங்க ஆபீஸ்க்கு போக சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்ப என்ன இங்க தங்க சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது? பாத்தடா, என்ன பிளாக்மெயில் பண்றதா? பிளாக்மெயிலா? அது எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் போகுது? ரேணி குண்டால இருந்து ராயலசீமாக்கு போகுது. அடச்சி, பிளாக்மெயில்ன்றது ரயில் இல்லம்மா. ஒருத்தன் அநியாயமா மிரட்டுறதுக்கு பேரு பிளாக்மெயில். ஆபீஸ் போக சொல்றது அநியாயமா? இல்லையே. ஆமா, இது பாருங்க, பெரியவருக்கு குணம் ஆகிற வரைக்கும் இவர் ஆபீஸ் போய் தான் ஆனும். இல்ல நான் உண்டு, என் கடை உண்டு, நான் பாட்டு போயிடுவேன். சொல்லுவீங்க பாத்தியாடா அதிகாரத்தை என்ன மிரட்டிட்டு போறா? இந்த பாரு ராஜா, பெரியவருக்கு குணமாகணும், கீதா திரும்பி வரணும், அது வரைக்கும் இங்க காரியம் ஸ்மூத்தா நடக்கணும்னா நீ ராதா சொல்றத கேட்டே தீரணும். டேய், அவ எல்லாம் என் தலை எழுத்து. பை தி வே, இந்த சட்டை பிடிச்சி ரொம்ப கசிக்கிட்டேன். இந்த பணத்துல ஒரு புது சட்டை வாங்கிக்கவா. டேய் சப்படா. வாங்க தம்பி, வாங்க. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் தம்பி. தம்பி, ஆபீஸ்க்குள்ள எங்க வந்தீங்க? வாட் ஓல்ட் மேன், ஆபீஸ்க்குள்ள எதுக்கு வருவாங்க? டிஃபன் சாப்பிடவா? ஆபீஸ் வேலையே கவனிக்கிறதுக்காக தான் இருக்கும். அப்படி தானா தம்பி? ஆமா. வெரி குட், வெரி குட். கங்கிராட்சுலேஷன்ஸ், கங்கிராட்சுலேஷன்ஸ். யங் லேடி, தம்பி கைய விட்டுருங்க, அவர் வேலை செய்யட்டும். ஷட் அப் ஓல்ட் மேன். காட் பிளஸ் யூ மை பாய். சின்னம்மா, சின்னம்மா, சின்ன ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. வந்துட்டாரா? அம்மாடி, எல்லாம் ஒன்னாலதான் ரசாத்தி. மேனேஜர் அங்கிள். தம்பி, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கான போர்ட் மீட்டிங் அடுத்த மாசம் வருது. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நீங்க தான் கவனிச்சுக்கோ. ஓகே தம்பி. எல்லாரும் வாங்க, சூடா காபி கொண்டு வந்திருக்கேன். உன்னை யார் காபி கொண்டு வர சொன்னது? நீங்க கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல வேலை பண்ணும்போது நான் உங்களுக்காக காபி கொண்டு வரக்கூடாத? வெரி குட் ராஜா, கீதா சொல்றது 100% கரெக்ட். அப்படி சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். என்ன ராஜா? நாங்க எல்லாம் வெளியில போயிடுறோம், அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. ஓகே ஓல்ட் மேன், கெட் அவுட். கம் ஆன் ஆல் ஆஃப் யூ. ஆண்டி, அங்கிள், ராதா. அதலங்க வந்து வந்து அதான் வந்துட்டல்ல, வந்த விஷயத்தை சொல்லு. இல்ல, இன்னை காலையில ஷாக் அடிச்சு விழுந்த போது நீங்க என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தினதுக்காக ரொம்ப நன்றி. இத சொல்லத்தான் இப்ப நீங்க வந்தியா? நீ பண்ண கலாட்டால எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு இப்படி உருன்னு கோவம் வருது? நான் வரேன். வராத, அவுட். ஓல்ட் மேன், எஸ் எஸ் அப்பப்ப இப்படி ஸ்மால் ஸ்மால் லவ் சீன் இருந்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இல்ல? உனக்கு இன்ஸ்பிரேஷன், எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதமா. ஒண்ணு கிடக்கு, ஒண்ணு ஆயிட போகுது. என்ன ஆகுங்கிற? ஒண்ணு ஆகாது. வாமா, வா உக்கார். உங்க பேரு புள்ள இப்ப எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்காரு? ஆபீஸ்ல உட்கார்ந்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. Is it? My God! I'm so happy. I'm so happy. உங்கிட்ட ஏதோ மந்திர தந்திரம் இருக்குது, அதனால தான் உன் பேச்சுக்கு அந்த பையன் அப்படி கட்டுப்படுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நான் அதே வேற விதமா அவர்கிட்ட சொன்னேன். அம்மாடி, இன்னொரு மந்திர தந்திரம் போட்டு அவனை மடக்கணுமே. எதுக்கு? நம்ம ராஜா வீட்லயே சாப்பிடுறது இல்லம்மா. சாப்பிடுறதே இல்லையா? சாப்பிடுறான். வெளியில சைனா ஹோட்டல், சப்பான் ஹோட்டல் போய் பூச்சி புழுவெல்லாம் திண்டுட்டு வர்றாமா. நீ எப்படியாவது ஒரு மந்திரம் போட்டு அவனை ஹோட்டல்ல போய் சாப்பிடாம வீட்லயே சாப்பிட முடியா பண்ணணும். நீங்க சொல்லிட்டீங்களே, இப்பவே செஞ்சிட்டேன். தம்பி, நம்ம புது ஃபேக்டரிக்கு மிஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். வெரி குட். எப்போ வரோம்? வந்தாச்சு. வந்தாச்சா? ஓ காட், இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன மன்னிச்சுக்கங்க, நான் இவரோட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் என்ன, உங்க இஷ்டத்துக்கு நீங்க நிறையவே பேசலாம். ஓல்ட் மேன், கம் ஆன், ஆல் ஆஃப் யூ ஷட் அப். ஆண்டி, அங்கிள், தயவு செஞ்சு நான் சொல்றது. இல்ல, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க வந்தேன். நான் நான் சாப்பிடவா? இங்க நம்ம வீட்லயா? ஆமா. இத பாரு ராதா, நானும் பாத்துக்கிட்டே வரேன், நீ ரொம்ப எல்லை மீறி போற, ஜாக்கிரத. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். மைண்ட் யுவர் பிசினஸ். தாத்தாவுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வரேன். இல்ல அடாடா, இந்த ஜோடியை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. என்ன?
பெரியம்மாவும் இப்படித்தானே அடிக்கடி ஆபீஸ்க்கு வந்து பெரியய்யாவை உரிமையோட கண்டிப்பாங்க. சின்னம்மா உருவத்துல மட்டுமல்ல உருமல்லையும் பெரியம்மாவே தான். கரெக்ட் கரெக்ட். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அது கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். குவாலிட்டி மட்டும் குறைய கூடாது, அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் தம்பி. அதனால பேசாம நம்ம ஆபீஸ்க்கு லீவ் விட்டுருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பின்ன இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணா என்ன பண்றது? நானா தொந்தரவு பண்றேன்? ராமு என்னதான் அங்க தாத்தாவை தொந்தரவு பண்றாரு, அது சொல்லதான் இங்க வந்தேன். தொந்தரவு பண்ண துரத்த வேண்டியதானே? நான் சொன்ன கேப்பாரா? நீங்களே கூப்பிடுங்களே. ஓகே. ஹலோ ஹலோ ராமனே, உட்டண்ணே இங்க வாங்க. என்ன வாசல் அடிக்குது வாயில? என்ன வாயத்தர வாயத்தர? பாவி கீதா. எடுத்துட்ட குழம்பு குழம்பு. ஆமா சேகர், நீ சின்ன குழந்தையா, உனக்கு எத்தனை சொல்றது? இப்படியா வளைச்சுட்டு திங்கறது? நாங்க வளைச்சுட்டு திண்ணேன். சாமி பிரசாதம் சாப்பிடற மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிடலான்னு எடுத்தேன். இதான் சாமி பிரசாதமா? ஒரு குடும்பமே கொட்டிக்கலாம் போலுக்கு. மருமக பொண்ணு இன்னைக்கு முதன் முதல்ல சமைச்சு, இன்னைக்கு முதல் முதல்ல என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து, இன்னைக்கு முதல் முதல்ல சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிச்சு. நான் வேண்டான்னு சொன்னா கோச்சுக்கு மேல நினைச்சு இன்னைக்கு முதல் முதல்ல சாப்பிட்டு பாக்குறான்னு. சாப்பாடு எப்படி? நான் எங்கட சாப்பிட்டேன்? நீ தான் வந்துட்டிய. கமகமன் வாசனையை பார்த்தா பிரமாதமா இருக்கும் போல் இருக்கு. ரெண்டு பேரும் சாப்பிடுவா? உடம்பு உனக்கு குணமாட்டும். உன் மருமகிட்ட சொல்லி உனக்கு பிரியாணி வடை பாயத்துல சாப்பாடு கொண்டு சொல்லி பக்கத்துல நானே இருந்து குடைச்சோம். நான் சாப்பிடுறேன். போய் அவர்கிட்ட சொல்லிட்டு என்ன பாவம் பண்ணணும் உங்ககிட்ட மாட்டிட்ட. சரி வா, தின்னு தொலைக்கிறேன். முதல்ல தாத்தா உடம்பு குணமாட்டும், அதுக்கப்புறம் உன்ன நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கு. இருக்கும் இந்தா. சாப்பிடுங்க. அட என்ன பாத்துட்டு இருந்த? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பொரியல் கொஞ்சம் போடு. ஆயா கருப்பு எங்க? சமய கட்டில இருக்கான். ஏன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே கொண்டு வரேன். ஒண்ணும் வேணாம், இன்னைக்கு சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கருப்பை அப்படி சமைப்பாரு தெரிஞ்சிருந்தா நான் ஹோட்டல் பக்கமே போயிருக்க மாட்டேன். அவரை கூப்பிட்டு ஒரு நல்ல பிரசன்ட் கொடுக்கணும். கருப்பையாவ சமைச்சா நீ சாப்பிட போறேன்னு தெரிஞ்சு சின்னமாதான் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. நீ சமைச்ச? தாதா தாதா எங்க ஓடுற? அது எனக்கு என்ன தெரியும். சொல்லு
நாடகத்துல நடிக்கிறதுக்காக ஒரு நடிகையா நான் இங்க வந்தேன். ஆனா அந்த நாடகம் நிஜ வாழ்க்கையாகி நான் நடிக்க வந்தத கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டே வரேன். படுத்தொன்னு தூங்கி பழக்கப்பட்டனா இப்ப எல்லாம் கணா காண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா, உங்க வீட்லயே வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏழைங்களோட ஆசை நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க, என் ஆசை நிறைவேறுமாமா? ராதா, ராதா வாங்க. உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த ஜெகதீஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தானே, இப்ப எதுக்குன்னு கேக்குறியா? இது உனக்கு என்னோட பிரசன்ட். ராதா, சத்தியமா சொல்றேன், எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ருசியான சாப்பாட்டை நான் இன்னைக்குதான் சாப்பிடுறேன். எங்க வீட்லயும் எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. நீ நல்ல சண்டை போடுறது மட்டும் இல்ல, நல்ல சமைக்கும் செய்ற. வர குத்து விளக்கு ஏத்துறவங்க கிட்ட தான் குத்துசாவி இருக்கணும். அதுதான் எங்க பரம்பரை வழக்கம். இன்னைக்கு விநாயக சதுர்த்தி, நல்ல நாள், அதனால தான் கொடுக்கறேன். வச்சுக்க.
இரும்பு பட்டி எப்படி திறக்கிறதுன்னு உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாரு, 1, 2, 3 நம்பர் போட்டிருக்கு இல்லையா, நீ இரும்பு பெட்டியை திறக்கிறதா இருந்தா 1 நம்பரை போட்டு திறக்கணும். அதுல ஒரு திருகு இருக்கு, அதை 7 நம்பருக்கு திருப்பணும். தாத்தா என்ன இது? இரும்பு பெட்டி எப்படி திறக்கிறதுன்னு மருமகள் சொல்லி கொடுக்குறேன். தாத்தா என்ன காரியத்தை செய்றீங்க? கொஞ்சம் பொருடா, மறந்து போயிடும். எதுல விட்டேன்? ரெண்டு இந்த 2வது சாவியை போட்டு மறுபடியும் அதை திருகுனா. தாத்தா உங்க புத்தி ஏன் தான் இப்படி போதும்? இரும்பு பெட்டி திறக்கிற விதத்தை அந்நியருக்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்களே. அந்நியரா? யார பார்த்து அந்நிய இருக்கிற? அவன் என்ன குறிப்பிட்டுதான் சொல்றான். உங்க தாத்தா உங்க அப்பாவை பெக்கறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு நான் வந்து போயிட்டு இருக்கேன்டா. திடீர்னு உனக்கு நான் அணியன் ஆயிட்டேனா? இதை பாரு, எனக்கு கடவுள் வேண்டிய பணத்தை கொடுத்துருக்காரு. ஒருவேளை கஷ்டம்னு ஒண்ணு வந்ததுன்னா உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். உங்க தாத்தா மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட உரிமையோட வாங்கிட்டு போவேன். தெரியுமில்ல அங்கிள், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகாத கீதா கிட்ட இரும்பு பெட்டி எப்படி திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு, அதனால தான் அப்படி சொன்னேன். என்னது, உன் வருங்கால மனைவி உனக்கு அந்நியமா? சேகர் என்ன சொல்றான் பாத்தியா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு. அதானே, ஏன்டா அப்படி சொன்னேன்? அவர் சொல்றது உண்மைதானே? நீ சும்மா இருமா, என்னடா உளற? ஐயோ தாத்தா, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அவ்வளவு அவசரமா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அவசரம் அவசியம் என்னடா சொல்றான், எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? இன்னும் நிச்சயதார்த்தமே ஆகல, அதுக்கு ஏற்பாடு படந்து விட்டுட்டு இரும்பு பெட்டிக்கு என்ன விளக்க வேண்டி கிடக்குன்னு சொல்றான். அவன் கரெக்ட், நாம ரெண்டு பேருமே ரிட்டையர் கேஸ், எல்லா விஷயத்தையும் மறந்துடுறோம். நீ என்ன செய்யற? இவளோட அப்பாவை பாக்குறேன், இங்க கூட்டிட்டு வர்றேன், எல்லாரும் அவன் கந்தி விஷயத்தை பேசி முடிச்சிருவோம். வெரி குட். அப்பா அட்ரஸ் என்ன? அட்ரஸ் அங்கிள் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே போய் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். எப்படி ஓடுறான் பாத்தியா? டே சங்கர், நாம ரெண்டு பேருமே டியூப் லைட்டடா. அவனோட கல்யாணத்தை தள்ளி போடுறமே நினைச்சு நம்ம கிட்ட கடுப்படிக்கிறான். ஆமாண்டா, நீ ஒருத்த தனோய பிரஷரை டெஸ்ட் பண்ணியே தவிர அவனோட பிரஷரை டெஸ்ட் பண்றியா? நீ ஒரு முண்டம், நான் ஒரு தண்டம். பரதேசி, நோ, அப்சல்யூட்லி இம்பாசிபிள். என்னால ராதாவோட அப்பாவா நடிக்கவே முடியாது. என் இமேஜ் என்ன வருது? ஹே லுக், ஐ அம் an ad man, not an old man. என்னடே, ஐ அம் an ad man அடிக்கடி சொல்லி காலரை தூக்கிட்டா மட்டும் போதாது, நடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். யார் முன்னாடி நடிக்கிறதுன்னு ஒரு வ்யவஸ்தை வேணா? பெரியவர் முன்னாடியா? மூஞ்சில ஒரு பாவம் மாறினா கூட கப்புரு கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனிக்கே அவர் தான் பாஸ். அவர்கிட்ட நான் மாட்டினேன், சீட்டை கிழிச்சிருவாருப்பா. ஏன்டா அவரை பார்த்து இப்படி பயப்படுற? கூட இந்த டாக்டர் சங்கர் வேற இருப்பாரு, அவர் ஆனா உன்னா போலீஸ்ல மாட்டி விட்டுருவாரு. எனக்கு இந்த போலீஸ் காக்கி சட்டைனால ஒரு சின்ன அலர்ஜி, வர வர பஸ் கண்டக்டரை பார்த்தாலே பயமா இருக்கு தெரியுமா எனக்கு. என்னடே, இப்ப நீ நடிக்க ஒத்துக்கல, நானே உன் சீட்டை கிழிச்சிருவேன். ஐயோ ஜெகதீஷா, உனக்கு ஏண்டா இப்படி ஒரு சோதனை? சரி, சீட்டு கிழியறது நிச்சயமாய் போச்சு, என்னத்துக்கு உம்மூலமா கிழியணும்? நான் பெரிய இடத்துலயே மோதி பாக்குறேன். எப்பா, ராதாவுக்கு அப்பா ரெடி. பை தி வே, ராதாக்கு எத்தனை அப்பா? என்ன வயசு சொல்றேன்? இவர் எங்க தாத்தா. வணக்கம். இவர் டாக்டர் அங்கிள். ஓ சந்தோஷம், வணக்கம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க ஒரு டாக்டர் தெரிஞ்சதுல எனக்கு பரம திருப்தியாக்கும். ஏன்னா நானும் ஒரு டாக்டர் அல்லவா? அப்படியா? இல்லையோ பின்னே. சித்த, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதி, சக்கரவர்த்தி, சாம்ராட், குலேபகாவலி, சிங்கம், தங்கம், வைத்தியநாத சுவாமிகள்னு கேள்விப்பட்டிருக்கா? அதுதான் எங்க அப்பா. என் பேர் இத்த விட பெருசு, இன்னொரு நாள் சொல்றேனே. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்கள மாதிரி பெரியவரை பார்த்ததுல எங்களுக்கு தான் சந்தோஷம். யாரு பெரியவா? இல்லையோ பின்ன, நான் பெரியவராயிட்டேன். கூப்பிட்டேல ஒரு பேச்சுக்கு சொன்னார். இத பாருங்க, திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. ஆஹா, எவ்வளவு கரெக்ட். உன்ன யாரு கேட்ட? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் அன்று. மடைய புதுசா ஏதாவது பாடுற? பாடி எங்க அப்பா கணக்கு பாடவா? பல்ல உடைக்க பல்லெல்லாம் மாணிக்க பல்லல்லவா? நீங்க அளவுக்கு மீறியே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அளவு ஜாஸ்தியா இருந்தா சொல்லுங்க, குறைச்சுன்றே. நானும் உங்களை மாதிரி மேதையோட அறிவுக்கு எல்லையே கிடையாது. அறிவுக்கு முன்னால ஆஸ்தி அடக்கம், ஆஸ்திக்கு பின்னால அறிவு முடக்கம். முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமில்லை, உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே இந்த புகா என் பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்.
கீதா எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச புதையல் மாதிரி. ராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அது அவன் செய்த புண்ணியம். அவன் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. நானே உங்ககிட்ட நேரா வந்து பொண்ணு கேட்கலான்னு நினைச்சேன். எனக்கு உடம்பு சரிட்டு. நீங்களாம் அங்க வரப்படாது. நீங்களாம் வந்தா கதை கந்தலாயிடும். அம்மா கீதா, நீ அந்த பையனை விரும்பி எறும்பு எறும்பு. தாடி தாடி எதுக்குமா டாடி டாடிங்கிறாய்? அப்பா கூப்பிடு. அதுக்காக ஆமா மேமா, சரியாயிடுத்து, எல்லாம் சரியாயிடுத்து, எல்லாம் ஒரு வழியா சரியாயிடுத்து. இல்லன்னா ஓட்ட கேமரா வழியா ஒண்ணு வச்சிருப்பேன். அப்போ கீதா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர சம்மதிச்சுட்டாய். ஐயோ வைக்கப்படுற, நானும் இங்க சம்மந்தியா வர சம்மதிச்சுட்டேன். அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தமே முடிஞ்ச மாதிரி தான். பெரியவர் காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி. உங்களே இல்லையா, அவங்கள போய்க்கோ. உங்க காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கப்ப. நல்ல சீரும் செருப்புமா, வீரும் நெருப்புமா. என்ன என்னாச்சு என்னாச்சு? நேக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டா வீல் வீல் கத்துவே. போய் நல்ல சாப்பாடு சாப்பிட வச்சாங்க. எங்க ஏதோ எடுத்துட்டு வந்துடுறேன். நேக்கு சாப்பாடு பரம விலாசி. என்ன பா, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கொஞ்சத்துல தப்பிச்சம்பா. என்னடே தாடி ஒட்டனே, சரியா ஒட்டக்கூடாது. சத்தா போடா, சும்மா ராஜரிஷி மாதிரி கெட்டப்ப கொடுத்துட்டீங்க. சமயத்துல தாடிக்குள்ள எறும்பு பூரும் நான் கட்டினா. அவன் நீ கொடுத்தது என்ன கோந்தா அல்வாவா? தின்னு பாரு, தெரியும். சரியான நேரத்துல ராதா வந்து காப்பாத்தலனா நம்ம கதை கந்தலா இருக்கும். ராதா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எனக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் நீ எனக்கு செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு புரியல. ஹலோ ராஜா. ஹாய் கீதா. Thank God. கீதா, யாரோ வந்து சேர்ந்தா. I love you darling. I love you so much. Come on, yeah, let it. Oh God, I missed you. I missed you a lot. சிரிக்காத கீதா, தாத்தா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடும்படி ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் அந்த தாடி ஒட்டிப்பார், அப்ப தெரியும் எரிச்சல் என்ன. நல்ல நாடகம். உங்க நாடகத்துல ஏன் வேஷத்துல நடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஊர்ல வேற யாருமே கிடைக்கலையா? போய் போய் அந்த பிளாட்ஃபார்ம் பூக்காரிய பிடிச்சிருக்கீங்களே. இந்த வேஷத்துக்கு எலிசபெத் டெய்லரை கேட்டோம், ஃப்ரீ இல்லன்னுட்டாங்க. இப்ப என்ன பாவம், சமயத்துல வந்து தாத்தாவோட உயிரை காப்பாத்திருக்கா. அந்த பொண்ணை பத்தி இப்படி பேசாத கீதா. ஏ ராஜா, உங்க தாத்தாவை ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாம் போல் இருக்கேன். கீதா என்ன சொல்றேன், பின்ன ஒரு சாதாரண போக்காரிய நான் நம்பி ஏமாத்துட்டாரே. அந்த அளவுக்கு அவரை நம்ப வச்சிருக்கானா, டெஃபினட்டா அவ ஒரு பெரிய நடிகை தான். கீதா ஷட் அப் ஜெகதீஷ். லுக் ராஜா, இனிமேதான் நீங்க ராதா கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி எழுங்க நம்மள மாதிரி பணக்காரங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க பாப்பாங்க. நோ கீதா, நீ நினைக்கிற தப்பு. ஆமா, ராதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ கண்டிப்பா பணத்துக்காக இந்த உதவியை செய்யல. நோ கீதா, ராதா ஏழைதான். இந்த நாடகத்தை நாடகமாவே நினைச்சுக்க. கூடிய சீக்கிரம் கடைசி சீன் வந்துடும், நீ போயிடலாம். கவலைப்படாதம்மா. எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் ராதா. நாளைக்கு காலையில அவங்களை இங்க அழைச்சிட்டு வாங்க, தாத்தா கிட்ட நானே அறிமுகப்படுத்துறேன். தேங்க்யூ சோ மச்.
இப்போதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. பாவம், எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற. நீ இல்லாம நான் என்ன செய்வேன்னு எனக்கே புரியல. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். நீ போய் நிம்மதியா தூங்கு, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். குட் நைட். பா பா பா, உனக்கு குழு இல்லையாமா? பேர் என்ன? கீதா. கீதாவா? என் மருமக பேர் எனக்கு தெரியும், உன் பேரை கேட்கறேன். அவங்க பேரும் கீதா தான், முழு பேர் கீதா ராணி. ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவங்க இவங்க அங்கிரிய? அவங்க என்னை விட பெரியவங்க. பெரியவங்களா? எந்த வகையில? படிப்பு, அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லா வகையிலும் தான். இதெல்லாத்த விட பெண்களுக்கு ஒண்ணு தேவை, அதுவும் ஃப்ரெண்டு விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்பதான பாக்குறேன். ஏமா, நீ எந்த ஒரு மெஜரா? கீதா பார்க்கத்தான் இங்க வந்தேன். ஆமா, அவங்களும் என் கூட இங்கே தங்கலாமா? என்னம்மா இப்படி கேக்குற? உன்னை பார்க்க வந்தவங்களை வெளியே தங்க வைக்கலாமா? இங்கே இருக்கட்டும், எவ்வளவு நாள் வேணாலும் தங்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நான் போறேன். எங்கம்மா? என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கா? இது யார் வீடு? இதுவும் உன் வீடு தான். ஆமா, நேத்திலிருந்து நான் உன பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா இருக்கேயே. ராஜா நீ சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லையா? அப்புறம் என் மேல ஏதாவது கோபமோ? சத்தியமா இல்ல, உங்க மேல எனக்கு கோபமே வராது. கோபமே வராது இல்ல? அப்புறம் என்ன சமாச்சாரம்? நான் போகணும், அதுக்கு உங்க அனுமதித்து. நிச்சயமா கிடைக்காது. நீ போயிட்டீங்கன்னா யாருமா என்ன கவனிப்பா? அதுக்குதான் கீதா இருக்காங்களே. ஆமாங்க, உங்களை நான் நல்லா கவனிச்சுப்பேன். இந்த கீதா இல்லாத குறைய இந்த கீதா ரெடி போக்கிடுவா. சேலஞ்ச் எவா ராணி? கீதா ராணி, இது குதிரை பந்தயம் இல்லம்மா. சேலஞ்ச் பண்றதுக்கு குடும்பம், ஒரு குடும்பத்துல நிரந்தரமா இருக்கிற மருமகளுக்கு என்ன வேலை? எங்கிருந்தோ திடீர்னு வந்து தங்கிட்டு போற விருந்தாளிக்கு என்ன வேலைங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்டுட்டேன், இந்த ஒரு தடவையாவது என்ன போவிடுங்களே. போறியா? சரி போ. ஆனா ஒண்ணு, நீ போன உடனே நானும் போயிடுவேன். தாத்தா, என் மனசுல அப்படி தோணுதுப்பா. கீதா, ஏன் உடனே போனு பிடிவாதம் பிடிக்கல? தாத்தா இருக்க சொல்றாருல, கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு போய என்ன சொல்ற? பிளீஸ். அவன் சொன்னதான் கேப்பியா? நான் சொன்ன கேட்க மாட்டியா? சரி, உன் சன்னிதியை கூட்டிட்டு போ. உனக்கு எது வேணாலும் கேளுமா. ராமண்ண, சில பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடலாம் போல தோணும், சில பெண்களை பார்த்தா கழுத்தை நெரிச்சு கொன்னலாமான்னு தோணும். வந்திருக்கிற சின்னம்மா ஃப்ரெண்டு அந்த ரெண்டாவது ரகத்தை சேர்ந்ததா இருக்குமோ? அதுல சந்தேகமே வேணாங்கிற பையா. அது வந்ததும் வராததுமா சின்னையாவை கூட்டிட்டு வெளியில போயிடுச்சு. சின்னம்மாவோட முகம் எப்படி வாடி போச்சு பத்தியா? அப்போ சின்னையா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மள வச்சிருவோம். என்னத்த? கண்ணையா? கண்ணையா? கண்ண சமையல் செய்யறதுல எக்ஸ்பர்ட். ஒரு தடவை நீ ராதா சமையல ருசி பார்த்தேன்னா அப்புறம் விடவே மாட்டேன். அப்படியா? ஏய், எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க சமையக்காரியாரு? நல்ல சம்பளம் போட்டு குடுக்கறேன், புடவை குடுக்கறேன், தங்கறதுக்கு தனி ரூம் குடுக்கறேன், இங்கே வசதியா இருந்துட்டு போயே. ஆஃப்டர் அந்த பிளாட்ஃபார்ம் பூக்கடையில உனக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது? என்ன சொல்ற? நான் என் ரூம் போறேன், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன். கீதா! என்ன, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். உங்க தாத்தா நீங்களும் அவளை அப்படி தாங்குறீங்களே, போனா போறா. என்ன இருந்தாலும் ராதா கிட்ட நீ இப்படி பேசிட கூடாது. ராதா ஏழைதான், ஆனா அவளுக்கும் தன்மானம் இருக்கு. யாரோட மனசையும் இப்படி புண்படுத்த கூடாது. என்ன சார், அவ மேல இவ்ளோ கருணை? ஜாக்கிரத, கருணை எங்கயாவது காதல மாறிட போகுது. ஓ, டோன் பீ சிலி. கருணை வேற, காதல் வேற. ராதா ராதா தான், என் கீதா கீதா தான். சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது வாசனையிலேயே தெரியும். சீக்கிரமா சாப்பிடுங்க. வேண்டாமா?
நான் சாப்பிட போறதில்ல, வாழ போறேன். ஆமாம்மா, சங்கரை சொல்ற மாதிரி பாய் சம்பளத்தை விட்டுட்டு என் வயசுக்கும் வயிற்றுக்கும் தகுந்த ஆகாரத்தை அளவோடு சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம 100 வருஷம் வாழ போறேன். எல்லாம் எனக்கு ஆகாரத்து மேல தான் ஆசை இருக்கும், இப்போ ஆயுசு மேல ஆசை வந்துருச்சு. உனக்கு கல்யாணம் நடக்க போற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணும். நீ பெத்து கொடுக்க போற என் வாரிச என் கையால எடுத்து முட்டம் கொடுத்து என் நெஞ்சி மேல போட்டுக்கிட்டு தாளாட்டு. அந்த குழந்தை சிரிக்கிற சத்தத்தை என் காதார கேட்கணும். அவன் இந்த வீடு பூரா ஓடி விளையாடணும். நான் அவனுக்கு பின்னாலேயே குண்டு 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 ஓடணும். அம்மா, இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த மகாலட்சுமி மாணி நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். ஹலோ மம்மி. ஹலோ பேபி. நேத்து உன் போன் வந்ததா? உடனே புறப்பட்டு வந்துட்டேன். வாங்க ஆண்டி, உள்ள போலாம். ஓகே. ஓ, ஃபேன்டாஸ்டிக். அரண்மனை மாதிரி இருக்கு. என்ன, ஒரு 25 லட்சம் ரூபாய் பெறுமா? நானோ அந்த காலத்திலேயே 50 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னு எங்க தாத்தா சொல்லிட்டு இருந்தார். 50 லட்சமா? அப்படின்னா இப்போ 1 கோடி. ஆ, இப்பதான் ஞாபகம் வருது. உங்க தாத்தா எப்படி இருக்காரு? ஹீ இஸ் பெட்டர். ஓல்ட் மேன், ஓல்ட் மெஷின். டோன்ட் வரி. பேபி, அந்த பூக்காரி இன்னும் இங்க தான் இருக்கறளா? எஸ் மம்மி. நீ வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இங்க என்ன வேலை? கல்தா கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க, போய் தாத்தா பார்க்க. ஓ எஸ் எஸ், முதல்ல அவரை பார்ப்போம். ஓல்ட் மேன் இல்லையா? லெட்ஸ் கோ. நீ மருந்து கொடுத்ததுனால எனக்கு ஒரு உடம்பு குணமாகல. என் மருமகன் வந்தா அந்த உடம்பு குணமாச்சு. என்னமோ, நீ நல்லா இருந்தா சரி. கிருபா மருந்து கொடுக்காத. இவங்க தான் கீதாவோட மதர். ஹலோ ஜெயந்தா. நீங்களும் எனக்கு ஒன்றும் புரியல மிஸ். என்னங்க அது, ஒரு பொண்ணை பத்தி நீங்க மிஸ்ஸஸா தானே இருக்கணும்? யூ ஆர் கரெக்ட். நான் மிஸ்ஸஸ் தான் இருந்தேன். ஆனா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒத்து வரல. அதனால கீதா பிறக்கிறதுக்கு முன்னால அந்த ஆளுக்கு டைவர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு துரத்துட்டேன். அடுத்த நாளே நான் மிஸ் மாறினி ஆயிட்டேன். என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? இது அம்மா தலையிலே டை அடிச்சுக்காமலே இப்படி எங்க இருக்கேன்னா, இது எல்லாமே ஒரிஜினல். எங்க ஃபேமிலி லேட்ஸ்க்கு தலையே நரைக்காது. எங்க பரம்பரை, நாங்க ராயல் ஃபேமிலி சம்பந்தப்பட்டவங்க. டாக்டர், நீங்க கூட டை அடிச்சுக்கலாமே. ஐயோ, அவ அடிக்காத டை வாங்குறான். அவனுக்கு தலை மட்டும் தாங்க நரைச்சிருக்கு. அவ இப்ப கூட பிரம்மச்சாரிங்க. பிரம்மச்சாரிங்க ஆல்வேஸ் பெட்டர். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கல்யாணம் ஆயி பிரம்மச்சாரியா இல்ல கல்யாணம் ஆகாமலேயே பிரம்மச்சாரியா? நல்லா கேள்வி கேட்டுக்க. நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி அவ அப்படி இப்படி பிரம்மச்சாரியா? தெரிஞ்சுனா வா கீதா. சேர்சாமி உங்ககிட்ட தானே இவன் என் பர்த்டேக்கு என்னமோ செய்ய போறானா? 20,000 ரூபாய் கேட்டான். சேவ தொடர்ந்து எடுத்து கொடு சார். கேட்க 10,000 ரூபாய் அப்ப இன்னும் 10,000 கொடு. அப்புறம் அந்த சேஃப்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், ரெட் மார்க் போட்டிருக்கும், எடுத்து மேனேஜர்கிட்ட கொடு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கீங்க, நானும் போய் ரெஸ்ட். அம்மா அம்மா. அப்பா ராஜா, ரெண்டு மிஸ்ஸை கூட்டிட்டு போ, நல்லா கவனிச்சுக்க. பின்னாலே டாக்டர் அனுப்புறேன். பாய், நாளை சந்திக்கிறேன். ஆனா சங்கரு எப்படி மிஸ் கரெக்டா நல்லா இருக்க முடிச்சு போடுறதால போய் போய் இந்த கேசியா சும்மாறா? பெரிய யோகியரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஊர்ல உள்ள கசமானத்து கூட எல்லாம் சேர்ந்து சுத்திவிடா. அட பாவி அட பாவி, உனக்கு வர வேண்டிய எல்லா வியாதியும்
ஒரே கொஞ்சம் அதோட ஒழுக்க மருந்து எனக்கு வந்துடுச்சடா. என்னப்பா செய்யறது, அது உங்க அப்பாவோட மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக். எங்க அப்பாவை பத்தி சொல்ல கொண்டு அவருக்கு நாளே கொஞ்சம் தான். எஸ் மேடம், பூக்காரி ராதவ காடலன்னு இளநீர் கணக்கார கண்ணையா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நீங்க அவளை தேடி எங்கேயும் அலைய வேணாம். சந்திரசேகர் அட்வர்டைசிங் கம்பெனியோட மேனேஜர் ஜெகதீஷ் தான் அவளை கடத்திக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கான். அப்படியா மேடம், நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன மேம் இதுல? சும்மா இரு, சீக்கிரமா அந்த பூக்கார குட்டியை வெளியில துரத்தணும். அதுக்கு முதல்ல அந்த ஜெகதீஷ் பையல உள்ள தள்ளணும். மம்மி யூ டோன்ட் வரி பேபி, நீ போய் ராஜாவோட ஜாலியா இரு. மம்மி கோ ஐ சே. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் போட்டோ எடுக்கிறவன் தான், பொண்ணு கடத்துறவே இல்ல. சார் இந்த கோடீஸ்வர சந்திரசேகர் தெரியுமா, அவரோட ஒரே பேர ராஜா. நான் அவனும் நெருங்கிய நண்பர்கள். சின்ன வயசுல இருந்து ஒரே இலையில சாப்பிட்டுருக்கோம், ஒரே பனியனை போட்டுக்குவோம், ஒரே டிராயர்ல புஸ்தகத்தை வச்சுக்குவோம். அதை சொன்னேன் ஜஸ்ட் தமாஷி. சார் ராஜாவுக்கு நான் ஒரு போன் அடிச்சுக்கிறேன், அவனே வந்து விஷயத்தெல்லாம் விளக்கிடுவான் சார். பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, பெரிய பெரிய இடத்தெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறியே. பெரிய இடத்த பிடிக்கிறவெல்லாம் ஒரு மாதிரி தான் சார் இருப்பாங்க. தோற்றத்துல என்ன சார் இருக்கு, எல்லாம் நம்ம தொழில தான் இருக்கு. ஒரு போன் பண்ணிக்கவா. கோடீஸ்வர சந்திரசேகர், இது பூட்டிருக்கேன், அடுத்தல பண்ணிக்க. என்ன பட்டுன்னு டெசிஷன் எடுக்கிறீங்க சார். கோவிந்தா கோவிந்தா. ராஜா கூப்பிடுறீங்களா? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ஹாய். ஹலோ கீதா, எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். நீங்க தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. சாரி, பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்ன விடவா? நோ சான்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு? நம்ம நாயுடு தும்பும் போதே எனக்கு தெரியும் சார். அந்த வீடு ஒரு கப்பல் மாதிரி ஒரு வீடு, அதுல எத்தனை டெலிபோன் பண்ணி அடிக்குது, யார் எடுக்கிறாங்க, யார் பேசுறாங்கன்னு கணக்கே கிடையாது. வித் யுவர் கைண்ட் பர்மிஷன், இன்னும் ஒரே ஒரு தடவை போன் பண்ணிக்கவா. நம்ம நாயுடு மறுபடியும் தும்ப மாட்டாரே. யோ பண்ணிக்க. நாயுடுவே பெட்டர். விக்ஸர் எல்லாம் உள்புறமா தடவினா நல்லது. ஹலோ, டாக்டர் சங்கர் ஹியர். டாக்டர் அங்கிளா, அப்பா நான் இங்க ஜெகதீஷ் பேசுறேன், அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்கேன். நான் வகையா மாட்டிட்டு இருக்கேன் அங்கிள், ராஜா உடனே வர சொல்லுங்க, அவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். இல்லாட்டி நான் கம்பி அண்ண வேண்டி வரும் அங்கிள். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க, இங்க எல்லாருக்கும் ஒரே ஜலதோஷமா இருக்குது. அதுக்கு நீங்க வரீங்களா? வேண்டாம், ராஜா வர சொல்லுங்க. ஏப்பா பதற, ராஜா உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓகே. காஷ்மீர்ல எனக்கு எப்போ உங்க ஞாபகம் தான். ஏலே, இனிமே என்ன தனியா விட்டுட்டு நீ எங்க போகிற? ராஜா, ஓ மை காட், ராஜா அங்கிள் வகைய மாட்டிட்டோம். ராஜா கதவை தரப்பா. ராஜா என்னப்பா செஞ்சிட்டு இருக்க? கதவை தரப்பா. தோ வந்து அங்கிள், ஒன் மினிட். டாக்டருக்காக ஏன் இவ்வளவு பயம் சாகுறீங்க? டாக்டர் அங்கிள் விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம கல்யாணமே நின்றுடும். அப்படி என்னதான்ப்பா பண்ணிட்டு இருக்க உள்ள? ரொம்ப அர்ஜென்ட் விஷயம், கதவை தர. என்னப்பா ராஜா, நான் பாட்டு கதவை தட்டிட்டே இருந்தேன், உள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்தேன்? நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் அங்கிள். ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு, கையில இருக்கு. வெளிய போறதுக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இத பார், நீ எங்கயும் போக வேண்டாம், நேரம் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. உன் ஃப்ரெண்ட் ஜெகதீஷ் எதையும் மாட்டிட்டு இருக்கான். ஜெகதீஷ் போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? ஆமாப்பா, போன்ல எங்கிட்ட ஒப்பாரி வச்சான். இத பார், பாவம் பாக்குறதுக்கு நல்லவனா இருக்கான். என்ன தப்பு பண்ணானோ, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? சீக்கிரமா போ, அங்க அவன் அலையிட்டு இருப்பான். இப்ப வெளிய போறேன், நீ அப்புறமா போ. நான் போய்க்கிறேன் தம்பி, நீங்க போங்க. நான் போறேன். கருப்பையா, என்னன்னு அந்த பசங்களை வச்சு முதல்ல அந்த பீரோவை தூ. இதையா எதுக்கு? சின்ன மாரும் கொண்டு போன. சின்ன மாரும்க்கா, வாங்கடா, வந்து தூக்குவாங்கடா, வாங்கடா வாங்கடா, தூக்குங்க. அடே முனியாண்டி, சீக்கிரமா தூக்குடா. என்னப்பா இவ்வளவு மெதுவா நடக்கறீங்க, வேகமா வாங்கப்பா. கருப்பையா, தம் பிடிச்ச வாயா? தூக்கி பார்த்தா தெரியும். ஆமா, என்ன இப்படி கணக்குது? பணம் இருக்குது சொல்றத கேளியா.
இறக்குங்கயா, இங்கே வைங்கயா, வைங்க. பாடா, இறக்குங்கடா. பாடா. கருப்பையா, உள்ள விளக்கு எரியல, சின்னம்மா தூங்கிட்டாங்க போல இருக்கு. காலையில கொண்டுட்டு போய் வச்சுக்குவோம். ஒன்னும் ஆயிடாத. என்ன தாக போகுது, பகல் பூராவும் பங்களாவுக்குள்ள பத்திரமா இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பனியிலையும் குளிர்லையும் கிடந்து அனுபவிக்கட்டுமே. அனுபவிக்கட்டுமே. அட வாங்கப்பா, போங்க. நல்ல கட்ட தாங்கும். சார், நான் வேணா ராதாவை கூட்டிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லணும். தேவையில்லை, நீங்க போலாம். நிஜமா சார்? எஸ். நீ வெளியே வரதுக்காக தான கதவு பூட்டாம வச்சிருந்த. ஏன் வரல? எப்படி முடியும்? நீங்க போன உடனே அந்த ராதா இந்த அலமாரியை பூட்டி எல்லா வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு வந்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். மம்மி, உடனே இங்க இருந்து போயாகணும். கீதா, நீ எங்கேயும் போக வேணாம். ஆமா, நீ எதுக்கு போகணும்? போக வேண்டியது அந்த பூக்கார குட்டிதான். ஓகே, காலையில முதல் விஷயமா தாத்தா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவு எடுக்க வேண்டியது தாத்தா இல்ல ராஜா, நீங்க தான். எஸ், இட்ஸ் நவ ஆர் நெவர். என்னங்க என்னாச்சு? தாதா, நீ அளவுக்கு மேல நடந்துக்கற. உங்க தாத்தா இடம் கொடுத்ததுல இவ தலைக்கால் தெரியாம ஆடுற. இதோ பாருடி, இவ்வளவு நாளா போனா போகுதுன்னு தாத்தா முகத்துக்காக என் மாப்பிள்ள பொறுமையா இருந்தாரு. அத சாக்கா வச்சுக்கிட்டு என் மகளை உரடியா கொண்டுட்டு அவ இடத்தை நீ பிடிக்கணும்னு திட்டம் போடுறியா? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஆஹா, ஒண்ணும் தெரியாத பாப்பா. மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிட்டு நீ உன் வீட்டுக்கு போ. எனக்கு இவங்க சொல்றது எதுவும்? ஏய், நீயா போயிடு, இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ராதா, இந்த நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்க? சொல்லு ராதா. பூவால உங்க கல்யாணம் மேடையே என் கையாலே அலங்காரம் பண்ண நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். அது மட்டும் எனக்கு போதும் ராதா. அம்மா,
வீட்டை விட்டு அடிச்சுட்டான், அவளை கூட்டிட்டு சொல்லு, இல்லாட்டி மறுநாள் சேர்த்து வேண்டாம். என்ன ராஜா இவ்வளவு தூரம் சொல்லியும் கீதா வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டியே, நல்லா இருந்தவருக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் மறுபடியும் பண்ணிட்டியே. மைண்ட் யூ திஸ் இஸ் தேர்ட் அட்டாக். அங்கிள் கீதா, கீதா பாத்தியா, இந்த நிலைமையிலையும் கீதாவை நினைச்சு புலம்பிட்டு இருக்க, எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல பாசம் வச்சிருக்காரு புரிஞ்சுக்கிட்டியா? என்ன யோசிக்கிறேன், ஒண்ணு போய் கீதா அழைச்சிட்டு வா, இல்ல சொந்தக்காரங்க சொல்லி வச்சிரு. அங்கிள் ராஜா, ராஜா தானே கூட்டு இருப்பீங்க? ஆமா, வேற வழி இல்ல. பரவாயில்ல, உயிருக்கு ஆபத்துங்கும் போது கௌரவத்தை பார்க்கலாமா? நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். தேங்க் யூ ஆண்டி. என்ன மம்மி? ஷோ அவ வரட்டும். கீதா கூட்டிட்டு போயிட்டா? இத்தனை நாள் நெஞ்சு வலியால துடிச்சேன், இன்னைக்கு நெஞ்சு வலி மாதிரி நடிச்சேன். ஒரு வாரம் படுக்கை விட்டு எடுத்து கூடாது, வெறும் உப்பு இல்லாத கஞ்சி தான். எங்க அந்த ஆக்சிஜன் உயர்ந்த வாயில வைப்போம், உனக்கு வாயில வச்சு பாப்போம். என்னதான் கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் போக போறது இல்லை. எதுக்கா போனும் நீங்களே சொல்லுங்கப்பா. ராதா, ராதா, தாத்தாக்கு திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு, உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அவர் அடிக்கடி உன் பேரையே சொல்லி கூப்பிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு வராதா? என்ன ராதா பேசாம இருக்க, வரமாட்டியா? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக இல்லைனாலும் தாத்தாவுக்காக அதுவா? சரி, அப்புறம் இஷ்டம். கேட்டீங்களப்பா, எனக்காக இல்லைனாலும் தாத்தாக்காக வான்னு சொன்னாரு, அதுக்கு பதிலா தாத்தாக்காக இல்லைனாலும் எனக்காக வான்னு கூப்பிட்டாரா? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொன்னாரு, அதுக்கு பதிலா உன்னை கூப்பிட எனக்கு உரிமை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? அவர் மனசுல எனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லைங்கிறப்போ நான் ஏன் அங்க போனோம்? டாக்டர் இருக்காரு, பணம் இருக்கு, இதெல்லாம் மீறி நான் போய் காப்பாத்திட்டு போறேன். அவராச்சு, அவர் தாத்தா ஆச்சு. வாங்க சார். ஜெகதீஷ் இருக்கானா? இல்ல சார். எங்க போனா? சொல்லிட்டு போல சார். நீதான் வீட்டு மருமகள், நான் எப்போ தீர்மானம் பண்ணிட்டம்மா. வருகிற என்னுடைய பிறந்த நாள் விழாவில எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போறேன். நடத்தாங்க. Very good. அதே ரொம்ப பெருசாடா இருக்கு, இவ்வளவு தூரம் நடந்து போச்சா? ஓகே, இனிமே நீ எதையும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன்.
சாமி, உங்க ஆசீர்வாதம். Thank you. Welcome. Thank you. Welcome. Thank you very much. Welcome. Welcome. ஏண்டா நரிக்கு பிறந்த பேரா? யாரு? ஒரு சின்ன தைரியம் தான் என் பேரனை வச்சுக்கிட்டே என்கிட்ட நாடகம் ஆடி பம்படுவோம். இருவன் வர வாங்கண்ணே. ராதா, நாம நடத்தின நாடகம் பூரா தாத்தாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் எங்க இருக்க கூடாது. அவசரப்படாதம்மா. தாத்தா உன்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நீ அவர் மேல உயிரியே வச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். பாரு, இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். சாக கடந்த அவரை பிழைக்க வச்ச கடமை உனக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த விழால கலந்துக்கிற உரிமையும் உனக்கு உண்டு. நண்பர்களே, போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னோட நண்பர் சந்திரசேகரோட பிறந்த நாளை நாம பிரமாதமா கொண்டாடுறோம். காரணம், அவர் மறுபிறவி எடுத்திருக்கார். வழக்கம் போல இந்த வருஷமும் அவரோட ஒரே வாரிசான ராஜா பாட்டு பாடி உங்களை எல்லாம் மகிழ்விப்பார். Thank you.
வண்ணம் பொங்கும் வாசம் வீசும் ஆனந்த மாளிகையில் தான். நண்பர்களே, இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். கூடிய சீக்கிரம் என் பேரை ராஜாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகள் ஏதா இருக்கா, இப்போ அவளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். கீதா. நோ, கீதாங்கிற பேர்ல இருக்கிற ராதா. மருமகளை அழைச்சிட்டு வா. இந்த திருமகள் தான் என் வீட்டு மருமகள். கீதா, கீதா, நான் சொல்றது கேளு. இனிமே நீங்க சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல எங்களுக்கு இந்த அவமானம் ஏற்பட்டுட்ட வேணாம். இது ஏன் தப்பு இல்ல, தாத்தாவோட தப்பு. உனக்கு ராதா தான் மனைவிங்கிறது ஆண்டவனோட தீர்ப்பு. ஜெகதீஷ், லுக், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு ராதா தான். இந்த போச்சே, இது சரியான கேஸ் லைட், எப்ப வேணா ஆஃப் ஆயிடும். தட்ஸ் எனஃப், தட்ஸ் நாட் எனஃப். படத்துக்காக இந்த கேஸ் லைட் என்னைக்கு வேணா ரெட் லைட்டா மாறும். என்ன கேட்காம கல்யாணத்தை முடிவு பண்ணி தந்திரமா நாடகம் ஆடிச்சு. தப்பு. ராதாவை கீதா வாக்கி என்ன ஏமாத்தியம் தந்திரமா நாடகம் ஆண்டது நீதா. உங்க சந்தோஷத்துக்காகவும் உங்களை காப்பாத்துறதுக்காகவும் தான் அப்படி செஞ்சேன். இப்ப அதே தான் நானும் செய்யறேன். நான் எப்பவும் உனக்கு நன்மை தான் செய்யும். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். ஏன் தலைவதியை தீர்மானிக்கிறதுக்கு நீ யார்? உங்க தாத்தா. தாத்தா அவ்வளவுதானே, நீங்க ஒண்ணும் கடவுள் இல்லையா? இப்ப உனக்கு இருக்கிற மூடல அந்த கடவுளையே வந்து நல்லது சொன்னாலும் நீ யாருடான்னு தான் கேட்பேன். நீ தப்பான வழியில போக கூடாதுங்கிறதுக்காக தான்ப்பா முன்கூட்டியே நான் அந்த ஏற்பாடை செய்தேன். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்ப்பா? ராதா என் மனைவின்னு என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. ராஜா, உனக்கு புரியாதுப்பா, மனைவிங்கிறவ ஷோகேஸ் உள்ள வச்சு அழகு பார்க்கிற பொம்மை இல்லை. வீட்டை கட்டுறது கொத்தனார் ஆசாரியம் தான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள குடும்பம்ங்கிற சொர்க்கத்தை உண்டாக்குறதே மனைவிதான். இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமா இட போட்டு பார்க்கிற தராசுடா மனைவி. அவ கண்ணுக்கு அழகா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, மனசுக்கு அழகா இருந்தா போதும். அப்படி இருந்தாலும் நான் தான் கேட்கிறேன், இந்த ராதா கிட்ட நீ என்னதான் குறைய கண்டேன்? ஏன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தி கிட்ட குறை இருந்தாங்க நிறைய இருந்தாங்க. ராஜா, என்ன செய்வீங்க? என் கீதாவுக்காக உங்க சொத்தையும் உங்க உறவையும் ஏன் உங்களையே உதற தள்ளிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தாயாவும் தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கிற தாத்தாவை விட்டுட்டு போறேங்கிற அதுவும் கேவலம் இங்கிருந்து வந்த ஒரு கேள்விக்கார. நானும் போனா போது ஆரம்பத்திலிருந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். இனிமே உங்க தாத்தாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா கூட கொண்டுடுதான் படவா. எனக்கு
உங்களுக்கு எப்பவுமே தயாரா இருக்கேன். தேவ பண்ணி தாத்தா விட்டு போயிடாதீங்க. ராதா, ராதா, நீ எனக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்க அத நான் மறுக்கல, உன்னை நான் வெறுக்கல. ஆனா உன்னை என் மனைவியா நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல. எப்போ என் கீதாக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையோ எனக்கும் இடம் இல்லை. அவளுக்காக நான் போய்தான் ஆகணும். போகட்டுமா, போட்டு தடுமாறி போன புத்தியும் தவறான பாதையில நடக்கிற காரும் தானா திரும்பி வரணும். வரும். இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்திருக்க கூடாது. உன்ன தெரிஞ்சுக்கலையம்மா. ஐயோ, நீங்க அவரை புரிஞ்சுக்கலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கு மனைவி ஆகிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் கேவலம் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் பூக்காரி. ஒருத்தருடைய உயர்வு தாழ்வுக்கு பணமோ அழகோ அந்தஸ்தோ காரணம் இல்லை. நல்ல உள்ளம், நல்ல குணம், நல்ல நடத்தை, இதுதான் காரணம். அவனை கணவன் அடையறதுக்கு உனக்கு அருகதை இல்லைன்னா உன்ன மனைவி அடையறதுக்கு அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணும் வேண்டாம், இங்க இருந்து போயிடுறேன். நோ, நான் உன்னை போக விட மாட்டேன். இல்ல, நான் போனது அவர் திரும்பி வருவார். நான் இங்க இருந்து வர மாட்டேன். இல்லம்மா, நீ நினைக்கிற தப்பு. நீ இங்க இருக்கேங்கிறதுக்காக அவன் போகல, அந்த கீதா இங்க இல்லைங்கிறதுக்காக போறான். காதல் போத தெரியற வரைக்கும் அவன் கால் இங்க திரும்ப. எது எப்படி இருந்தாலும் நான் போய் தான் என்னம்மா. வேணாமா, எங்களை விட்டு நீ போக வேணாம் தாயே. ஐயா, தேடு மேல நீங்க காட்டின அன்பு சாரு வரைக்கும் மறக்க மாட்டேன். உங்க எல்லாரையும் பத்தி நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. கழிஞ்சு போச்சு, கழிஞ்சு போச்சு. இப்ப நான் சின்ன மேல ஒரு சாதாரண பூக்காரி. நான் போறேன். ராதா, நான் சொல்றது கேளுமா. விடுறா, அவ போட்டோம், தடுக்காதே. அவளுக்கு கொடுத்து வைக்கிறியோ இல்ல நமக்கு கொடுத்து வைக்கிறியோ எல்லாம் முடிஞ்சது. அம்மா, நீ தாராளமா போறா, பயப்படாதே. இனிமே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன் தெரியுமா? என் ஹார்ட் தான் நீ கூடவே எடுத்துட்டு போறீங்க. போமா, எல்லாரும் போ, எல்லாரும். அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு கீதா தான் வேணும். உங்க ஆஸ்தி, உங்க உறவு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உறவு வேண்டாம்னு சொன்னது சரி, ஆனா ஆஸ்தி வேண்டாம்னு சொன்னது ரொம்ப தப்பு. இல்லாட்டி அவர்கிட்ட நான் ஒரு சல்லி காசு கூட எதிர்பார்க்கல. என்னால சம்பாரிச்சு வாழ்ந்து காட்ட முடியும். இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல நீ எப்படி வாழ்ந்து காட்டுவேன்? ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க, நான் படிச்சிருக்கேன், நாங்க ரெண்டே பேரு தான், எங்களுக்கு தேவையான அளவுக்கு என்னால சம்பாதிக்க முடியும். என்ன கீதா? சரிதான், தினமும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறதையும் பார்ட்டிங்க கொடுக்கறதையும் விட்டுட்டு அடுப்பங்கர் இல்ல நான் காலத்தை தள்ளுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? என்னால முடியாது. நீங்க சம்பாதிக்கிறது எனக்கு ஒரு வாரம் பெர்ஃபியூம் செலவு கூட வராது. கீதா, ஒரு நல்ல ஐடியா. உங்க தாத்தா பேர்ல கோர்ட்ல கேஸ் போட. தாத்தா பேர்ல கேஸா? ஏ, எவ்வளவோ கம்பெனிங்க, விதவிதமான பிசினஸ் எல்லாம் ஓம் பேர்ல தானே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் ஆஸ்திக்கெல்லாம் நீதானே ஒரே வாரிசு. ஆஃப் கோர்ஸ், ஆனா அவர்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு வேண்டியது கீதா மட்டும் தான்னு அவர்கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். பைத்தியம், பத்து தலைமுறைக்கு வேண்டிய சொத்து சுகத்தை விட்டுட்டு சவால் என்ன வேண்டியிருக்கு? சவால் ராஜா, உங்களுக்கு தேவை நான் மட்டுமா இருக்கலாம், ஆனா எனக்கு தேவை நீங்க மட்டும் இல்ல, உங்க ஆஸ்தியும் தான். அந்த கிழ சீக்கிரம் போயிட்டா நிம்மதி, நாம கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன சொல்ற? ஆமா, அவருக்கும் வயசாச்சு, சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாருன்னா ஆஸ்திரேலியா தானா நமக்கு வந்துரும் இல்லையா? அன்புக்காக நான் என் தாத்தா கிட்ட நாடகம் ஆடினேன். ஆனா நீங்க ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு நாடகம் ஆடி என் தாத்தா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டீங்க. அடுத்தவன் வீட்டு ஆஸ்திக்கு ஆசைப்படுறத விட்டுட்டு உங்க வீட்டு வாசல்ல சிவப்பு விளக்க மாட்டிக்கிட்டு சீவி சிங்காரிச்சு பல்ல இழிச்சுக்கிட்டு
நடு தெருல நில்லுங்கடி, திருட்டு கழுதுங்களா. அந்த கிழ சீக்கிரம் போயிட்டா நிம்மதி. தயவு பண்ணி தாத்தா விட்டு போயிடாதீங்க. எனக்கு தேவை நீங்க மட்டும் இல்ல, உங்க ஆஸ்தையும் தான். உங்க கல்யாணம் வேடியே என் கையாலே அலங்காரம் பண்ண எனக்கு அனுமதி கொடுக்கணும். எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற, நீ இல்லாம நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல. வாங்க, இதெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. ராதா, நான் இந்த செயினெல்லாம் திருப்பி வாங்கிட்டு போறல, உன்னை என் கூட அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். எங்க? உங்க வீட்டுக்கா? இல்ல, நம்ம வீட்டுக்கு. இனிமே நான் ஏன் அங்க வரணும்? ராதா, இது வரைக்கும் தாத்தாவுக்காக நான் உன்னை கூப்பிட்டேன், ஆனா இப்ப நான் உன்னை கூப்பிடுறது எனக்காக. ஆமா ராதா, எனக்காக தான் உன்னை கூப்பிடுறேன், உரிமையோட கூப்பிடுறேன். இது வேற மாதிரியான நாடகமா? சத்தியமா இல்ல ராதா, உனக்காக வீட்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா ராதா, வா. எனக்கு அத தயவு செஞ்சு கை விடுங்க ப்ளீஸ் ராதா. உங்களுக்கு மனைவியா இருக்கு, எனக்கு இருக்குது இல்லைக்கு. தப்பு ராதா, உனக்கு கணவனா இருக்க எனக்கு யோக்கியதே இல்லை. கீதா மேல எனக்கு காதல விட காம உணர்ச்சி தான் அதிகமா இருந்தது, அது என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் உன்னோட அன்பையும் அருமையும் எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிரு. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு தான் சொத்தம், உங்களுக்கே சொத்தம். ராதா, வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி வந்தாச்சு. வாழ்க பல்லாண்டு.